யாஜேஹம் கருணா சிந்தோ யாவஜ்ஜீவமிதம் தவ அதைன்யம் தேஹதார்யஞ்ச த்வத்பாதாம்புஜசம் ஸ்மிருதிம் அநாத்யநந்தகாலேஷு ப்ருத்யோஹம் த்வம் ஹி மே ப்ரபுஹ த்வம் துஷ்டோ வா தருஷ்டோ வா த்வாம் வினா மே கதிர் நஹி துஷ்டோஸி த்வம் தயா சிந்தோ கிமன்யைர் மம ரக்ஷணே தோஷாணாம் ச சஹிஷ்ணுத்வே த்வத்சமோ நாஸ்தி பூதலே மத்சமோ நாஸ்தி தேவேஷ க்ருதக்னோ வஞ்சகோ புவி ப்ரசீத சுல்கதாஸோஹம் சஸ்வத் தவ ஜகத்பதே ஜகத்ஸ்வாமின் தயாபூர்ண யதி த்வம் ந தயாபரஹ ததாகா கதிரஸ்மாகம் கரதாயாம் ஸ்வமாதரி த்வமேவைகோ ஜகத்ராதா தாதா ஜ்ஞாதா தயான்விதா த்வாம் விநாகப் புமான் கர்த்தா ஹ்யஸ்மாகம் து மனோரதம் தீனபந்தோதயா சிந்தோ சுஹ்ருத்பந்தோ ஜகத்பதே அஜ்ஞான சிந்துமக்னம் மாம் ஆபத்சகசமுத்தர சுகிருதீனாம் தயாளுத்வம் கரோஷீதி கிமத்புதம் தத்கிருதஞ்சேதனாச்சாரே ததேவ விபுலம் யசஹ ப்ரசீதமே ஜகந்நாத சுப்ரசீத ஜயாநிதே புனப் புனப் ப்ரசீதத்வம் ப்ரசாத வரதோ பவ ஸ்ரீராமச்சந்திர ஸ்ருதபாரிஜாத சமஸ்த கல்யாண குணாபிராம சீதாமுகாம்போருஹ சஞ்சரீக நிரந்தரம் மங்களமாதனோது நிரந்தரம் மங்களம் ஆதனோது. ஓம் சஹனாவவது சஹனௌ புனக்து சஹவீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி 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 ஹரி ஓம். தேங்க்யூ. வெல்கம் ஆல் ஆஃப் யூ. ஃபார் எ சேஞ்ச் வி டிண்ட் வாண்ட் எ ஃபார்மல் மீட்டிங். இங்கே 10 பேர் அங்கே 20 பேர் உட்காந்துக்கலாம், எல்லோரும் ஒன்றா உட்காந்துக்கலாம். யார் பேசுகிறாளோ அவள் மாத்திரம் இங்கே வரட்டும். அதர்வைஸ் வி ஆர் ஆல் டுகெதர். ஸோ யூ ஆர் ஆல் அலம்னி டுகெதர், தட்ஸ் தி ஐடியா. இப்போ ஐ ஆஸ் பிரசிடென்ட் ஆஃப் தி அலம்னி அசோசியேஷன், மை நேம் இஸ் கிருஷ்ணசுவாமி. ஐ எம் எ 1955 பேட்ச் அண்ட் ஐ எம் ஹாப்பி டு இன்வைட் யூ ஆல். ஐ எம் ஹாப்பி டு வெல்கம் யூ ஆல். நீங்கள்லாம் இந்த யூ டுக் த பெயின் டு கம். ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு யூ. கிட்டத்தட்ட 60 பேர் ஆயிருக்குது வரலாம். ஐ ஹோப் இட் அட்லீஸ்ட் காஸ்ட் 70-75 பை தி டைம் வி கெட் த்ரூ கோயிங் வித் த மீட்டிங். த அலம்னி அசோசியேஷன் இஸ் வெரி ஹாப்பி டு பி அசோசியேட்டட் வித் த ஸ்கூல் அண்ட் டு டூ வாட் எவர் இஸ் பாசிபிள் டு ஹெல்ப் த ஸ்கூல். இப்போ 4 வருஷமாக நான் பிரசிடெண்ட்டாக இருக்கேன். இந்த மே மாஸ்டரோட 4 இயர்ஸ் முடிகிறது எனக்கு. ஸோ டியூரிங் திஸ் பீரியட் வி ஹவ் பீன் ஏபிள் டு ஹெல்ப் த ஸ்கூல் இன் மெனி வேஸ். And recent பார்த்தீங்கன்னாக்கா வி ஆர் ட்ரைங் டு கான்சென்ட்ரேட் ஆன் தி அகடமிக் அச்சீவ்மெண்ட்ஸ். ஏன்னா நம்மளாம் படிக்கிறச்ச ஹை ரேங்க்ஸும் மார்க்ஸும் வாங்கி இந்த ஸ்கூல் வந்து, பட் டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ் ஹஸ் ஃபாலன் ஆன் பேட் டைம்ஸ் ஆஸ் ஃபார் இஸ் ரிசல்ட்ஸ் கோ. இப்போ லாஸ்ட் இயர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 10th 78% தான் பாஸ் அண்ட் அபவுட் 59% இன் 12th பாஸ்ட். வைல் வி ஆர் லுக்கிங் அட் ரேங்க்ஸ் வென் வி ஆர் யூ ஸ்டடிங் இன் தி ஸ்கூல் அண்ட் தேர் ஆர் வேரியஸ் ப்ராப்ளம்ஸ். இல்லை யாரையும் ப்ளேம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ வி டிசைடட் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபைண்டிங் ஃபால்ட் வீல் ஹெல்ப் தம், வீல் ஹெல்ப் த ஸ்கூல்.
நம்மளாலானது அவங்களுக்கு எந்தெந்த ஏரியாவில் அவங்களுக்கு ஹெல்ப் இருக்கோ வேண்டிருக்கோ அங்கே கொடுத்து வீல் ட்ரை டு பிரிங் இட் பேக். அவர் ஃபஸ்ட்டு டார்கெட் இஸ் டு அச்சீவ் 100% பாஸ் ரிசல்ட் ஃபஸ்ட். அது முதல்ல அச்சீவ் பண்ணலான்ட்டு ஆரம்பிச்சிருக்கோம். இந்த வருஷம் வி ஹவ் டோல் தம் தட் தே கேன் கண்டக்ட் எப்படியும் ஸ்கூலில் ரெகுலராக ஸ்பெஷல் கிளாஸஸ் நடத்துகிற எவ்ரி டே ஃபார் தி 10th and 12th. பட் அந்த பசங்க வரைச்ச ஸ்கூல் முடிஞ்ச உடனே ஸ்பெஷல் கிளாஸ் இந்த மாதிரிலாம் வரதுனால வி ஆஃபர்ட் தட் வீல் கிவ் ஸ்நாக்ஸ் டு ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் பிஃபோர் தி ஸ்டார்ட் த கிளாஸ் ப்ளஸ் மீட் எனி எக்ஸ்பென்சஸ் ஃபார் தட் ஸ்பெஷல் கோச்சிங் கிளாஸ். ஸோ இதில் வென் ஐ அப்பீல் டு தி அலம்னி ஐ எம் வெரி ப்ரவுட் டு பி ஒன் ஆஃப் யூ பிகாஸ் ஐ காட் எ டோட்டல் கலெக்ஷன் ஆஃப் 1,52,000 ஃபார் திஸ் ப்ரப்போசல் டு ஹெல்ப் த ஸ்கூல் இன் திஸ் ஸ்டடிங் ஆக்டிவிட்டி. பட் ஆஸ் லக் ஷுட் ஹேவ் இட் நாங்கள் ஸ்கூலில் வந்து இது மாதிரி டிஃபன்லாம் கொடுக்குறோன்னப்ப நாங்கள் அது பார்த்துக்குறோம், அது அவசியம் இல்லை. பட் வீல் நீட் ஹெல்ப் இன் மெனி அதர் வேஸ் நீங்கள் அதை பண்ணுறலான்னு சொன்னாவா. ஸோ ஆஸ் எ கமிட்டி வி ஹவ் டிசைடட் தட் திஸ் 1,52,000 வில் நாட் பி யூஸ் ஃபார் எனி திங் எல்ஸ் எக்ஸப்ட் ஃபார் அகடமிக் இம்ப்ரூவ்மெண்ட். அதுக்கும் தனியாக பிளாக் பண்ணி தனி கணக்கு வச்சுருக்கோம். இதுவரையும் வி ஹவ் ஸ்பெண்ட் ஒன்லி 30,000 rupees அவுட் ஆஃப் தட் விச் இஸ் மோஸ்ட்லி டுவர்ட்ஸ். அவளுக்கு ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்தோம், நிறைய நோட்ஸ்லாம் எடுத்து கொடுத்தோம், அவளுக்கு ஈவினிங் படிக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கட்டும் டு. அண்ட் வி ஹவ் அப்பீல்டு டு வி ஹவ் டோல் த ஸ்கூல் ஹெச்எம் அண்ட் ஏஹெச்எம் தட் வாட் எவர் யூ நீட் ஃபார் அகடமிக் இம்ப்ரூவ்மெண்ட் டெல் அஸ் வீல் டூ இட். ஸோ அந்த ஃப்ரெண்டை அப்படியே அதுக்காக யூஸ் பண்ணுறோம். அதுக்கு ஐ மஸ்ட் தேங்க் யூ ஆல் அகெயின் ஃபார் பீங் ஸோ ஜெனரஸ். அண்ட் அதில் பர்டிகுலராக 87 பேட்ச் அவங்க எல்லாம் சேர்ந்து தே டொனேட்டட் 1,01,000 அவங்க பேட்ச் மாத்திரம் இதில். அண்ட் தே ஹவ் பீன் வெரி ஆக்டிவ். மிஸ்டர் மாதவன்ட்ட அதில் எங்கே இருக்கார், அவர் எங்கேயோ ஓய்ஞ்சுருக்காரு அங்கே. ஸோ தட்ஸ் மாதவன் ஹஸ் பீன் கோஆர்டினேட்டிங் தட். அண்ட் வி ஆர் வெரி ஃபீலிங் வெரி ஸ்ட்ராங் வித் அ பேட்ச் லைக் தஸ் சப்போர்ட்டிங் அஸ். அண்ட் அவங்க கேட்டபடி தான் வி அஷூர் தட் திஸ் மனி வில் நாட் பி யூஸ் ஃபார் எனி அதர் டெவலப்மெண்ட். தி அதர் குட் நியூஸ் இஸ் ஓவரால் ஜென்ரலாக பீப்புள் ஹேவ் பீன் ஹாப்பி வித் வாட் இஸ் ஹேப்பனிங். ஸோ பணம் வந்துட்டே இருக்குது, மெம்பர்ஷிப் வருது, சம் டொனேஷன்ஸ் வருது, எல்லாம் சேர்த்து. ஐ எம் கிளாட் டு டெல் யூ தட் டுடே வி ஹவ் அ கார்பஸ் ஆஃப் அபவுட் 15 lakhs இன் தி ஸ்கூல் விச் இஸ் இன் த பேங்க் விச் இஸ் அவைலபிள். பட் வி ஆர் வெரி கேர்ஃபுல் இன் ஸ்பெண்டிங் த மனி. நாங்கள் முடிஞ்சவரை பணத்தை சேர்த்து சேர்த்து வச்சு செலவழிக்காமே ஓட்டின்னு இருக்கோம். ஏன்னா எதாவது வந்தால் உங்களை கேட்டுடுறோம், நீங்கள் உடனே கொடுத்துட்றீங்க, நாங்கள் என்ன பண்ணுறது, அதை அப்படியே வச்சுக்க வேண்டியிருக்கோம். ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு அப்பீல் ஒன்று இருக்குது. மேலே சிங்கராச்சாரி ஹால் ஆஸ் யூ நோ இஸ் அவர் வெரி ஃபேமஸ் ஹால் ஃபார் அஸ் தட்ஸ் நீட்ஸ் பேட்லி ரிப்பேர் அண்ட் பெயிண்டிங் எக்ஸெட்ரா. அதுக்கு பட்ஜெட் நியர்லி 2 to 2.5 lakhs ஆறுது. ஸோ ஐ ஹவ் அப்பீல் டு ஆல் ஆஃப் யூ, இன்றைக்கி போகிறதுக்குள்ளே நீங்கள்லாம் கொடுத்துட்டு போனால் வீல் யூஸ் இட். ஸோ யூ ஆர் எனிபடி வித் ஓப்பன் பர்ஸ் செக் புக்ஸ் என்ன இருக்கோ எதை வேணால் யூஸ் பண்ணி யூ கேன் டெலிவர் த மனி யூ வாண்ட் டு கிவ். And whatever is shortfall, we assured the school, we will pay from the alumni association. But we will get it done. அது முடிச்சிடும். அடுத்த வருஷம் ஸ்கூல் தரக்காது, வெக்கேஷன் தான் அது பண்ண முடியும். ஸோ டியூரிங் த வெக்கேஷன் வீல் டூ த ஜாப் அண்ட் ஸ்கூல் திறந்த உடனே இட் வில் பி அ நியூ கிராண்ட் ஹால் அவைலபிள் ஃபார் தேம். அதர்வைஸ் அகடமிக்கில் இந்த மாதிரி இருந்தால் கூட ஸ்கூலில் அதர்வைஸ் ஆன் தி ஸ்போர்ட்ஸ் சைட்லாம் தேர் டூயிங் குவைட் வெல். குவைட் அ வியூ ஆஃப் தம் ஆர் வின்னிங் ப்ரைஸஸ் இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஜோனல் லெவல் எக்ஸெட்ரா. And we have been encouraging the school that we are also willing to help on the non-academic activities. Education, thavara sports la adukka help onna telunga solunga naanga pandrom. Adhe pole elocution competition, dramatics, ellathukkum we extended our offer, but they have not taken it much now. Except that this year for the first time, the school hockey team got selected to compete at the district level. So we bought the goalkeeper kit and 15 special hockey sticks வாங்கி அவங்களுக்கு கொடுத்தோம். பிகாஸ் தேர் கோயிங் டு பிளே தேர் இ வி டென்ட் வாண்ட் டு ஹேவ் தெம் டு ஹேவ் எனி ஹேண்டிகேப். ஸோ வி கிவன் தம் குட் கிட் ஃபார் தெம் டு யூஸ் இட் தேர் அண்ட் பிளே வெல். அண்ட் தி கமிட்டி ஐ மஸ்ட் அஷ்யூர் டெல் யூ த ஸ்கூல் கமிட்டி ஹஸ் பீன் வெரி வெரி கோஆப்ரேட்டிவ் அண்ட் ஃப்ரெண்ட்லி வித் அஸ். டாக்டர் கணேசன் இன்னைக்கு வர முடியல, ஹீஸ் தி பிரசிடென்ட். மிஸ்டர் ஆச்சார் கிருஷ்ணசாமி இஸ் ஹியர், ஹூ இஸ் தி செக்ரட்டரி. வி ஒர்க் இன் க்ளோஸ் கோஆர்டினேஷன் வித் தெம் பிகாஸ் ஒருத்தர் ஒருத்தர் சேர்ந்து பண்ணால் தான் வி கேன் சீ தட் எவ்ரி திங் மூவ்ஸ் இன் அ சிங்கிள் டைரக்ஷன். ஸோ தட் வே வி ஹேட் எக்ஸலண்ட் கோஆப்ரேஷன் ஃப்ரம் த ஸ்கூல் கமிட்டி அண்ட் திங்ஸ் ஹவ் பீன் மூவிங் வெல் இன் தட் டைரக்ஷன். Incidentally, by May this academic year, our present committee completes the term, second term. நான் ரெண்டு ரெண்டு வருஷம் முடிச்சுட்டேன். ஐ எம் மேக்கிங் ஓப்பன் அப்பீல், ஏன்னா நாங்களே பண்ணிட்டுருக்கோம். ஹை டைம் அதர்ஸ் ஆல்சோ ஜாயின் த கேம். ஸோ ஐ எம் லீவிங் அப்பீல் வித் யூ பிஃபோர் யூ கோ தட் எனி ஆஃப் யூ இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் பிகமிங் எ மெம்பர் ஆஃப் தி எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி வென் வி எலெக்ட் டியூரிங் மே. இப்போவே உங்கள் பேரை கொடுத்துட்டு ஐ பிரசிடெண்ட்டாக இருக்கேன், வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கேன், கமிட்டி மெம்பராக இருக்கேன், ட்ரெஷராக இருக்கேன், நீங்கள் வாலண்டியர் பண்ணால் நல்லாயிருக்கும்.
So that once we have your detail, when the time comes, we'll invite you to file your nomination, and we'll feel comfortable that there's somebody else ready to take over. And we would like that to happen. Younger the better. The team should be younger so that it lasts already in a more aggressive apanla. As far as we are concerned, we have reasonably built a platform, I must say. It's a question of youngsters taking it forward and making the school glorious again as before. I am sure you'll all cooperate. யாராவது யார் இன்ட்ரெஸ்டாக இருந்தாலும் எந்த போஸ்ட்டாக இருந்தாலும் நாங்கள் எழுதிட்டு போங்க. அப்புறம் லெட் அஸ் சீ ஹவ் இட் கோஸ். வில் டூ இட் இன் அ ஃபார்மல் மேனர். பட் வி வில் ரிக்வெஸ்ட் யூ டு நாட் ஓன்லி பி ட்வைஸ் விசிட்டர் டு இயர் ஏஜிஎம் கொடுத்துருவோம், ஆனுவல் மிட் டம் மாத்திரம் வந்துட்டு போகாமல் ஸ்கூலுக்காக அடிக்கடி வர்றதுக்கு கமிட்டியில் சேருங்க. அண்ட் ஹெல்ப் அஸ் அவுட். ஸ்கூல் நீட்ஸ் ஹெல்ப், அண்ட் ஐம் ஷூர் யூ ஆல் ஹவ் காட் சம்திங் டு கிவ், அண்ட் இட்ஸ் டைம் டு கிவ் டு த ஸ்கூல். தேங்க்யூ வெரி மச். And next day was to be the address by the school president or illa nala. I would request Achal Krishna Swami to say a few words on behalf of the school committee. Good evening to all. It's an unexpected pressure for me to speak because I am a man of a few words. And president of the association has given a very good summary of what has been done and what remains to be done also. And I am very happy to say on behalf of the management that we are seeing excellent cooperation from the alumni association. And I hope it will continue and even better. As I have been part of the association from way back, say about 1960 or so. So I have been attending whenever the association held its annual day, I have attended. So I am probably the only one who has, except possibly Arunachalam. And we too have been attending this association meeting all the time. And so I can say definitely without any fear of contradiction, we have not seen anything as good as the present team, which is doing excellent work. And I appreciate and welcome this offer of help whenever we need it. And then I was just telling to a few friends here, I'm a bit surprised that we are seeing only old boys, and how or why we have not been able to attract younger people who have recently passed out, or at least some. So I think we can use something like Facebook and other things. I mean, I'm not very computer savvy, but I still feel there should be a drive to, and Mr. Krishnaswamy also mentioned that younger people should come and work as office bearers. But first, I feel we should get them as members first, and then from them we can decide who will be in a position to take over also. So I would request you to make some efforts to get more young people into the association. And I can assure you that the management will take whatever help that the association is willing to offer. And I thank the association for all the help it has been given. Thank you. I request the school headmaster, Sri Sriraman, to brief you about what is happening in the school. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். உங்களை பார்க்கும்பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இந்த பள்ளியில் படித்து பல நிலைகளில் நீங்கள் உங்களை மேம்படுத்திக் கொண்டு எங்கள் பள்ளியையும் மேம்படுத்துகிறீர்கள். மிகவும் மகிழ்ச்சியான விஷயம். நான் வந்து நிறைய விஷயங்கள் சொல்ல ஆசைப்பட்டேன். எல்லாத்துக்கும் சேர்த்து
அலுமினி அசோசியேஷன் பிரசிடென்ட் சாரே நிறைய சொல்லிட்டார். கூடுதலாக ஒரு தகவல் சொல்லுகிறேன். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஹாக்கி டீம் ஒன் பண்ணாங்க. அவங்க இப்போ ஸ்டேட்டுக்கு குவாலிஃபை பண்ணி ஸ்டேட் லெவலுக்கு போயிருக்காங்க. ஜஸ்ட் டூ டேஸ் பேக் த டீம் ஹாஸ் கான் டு வெல்லோ டு பார்ட்டிசிபேட் இன் ஸ்டேட் லெவல் ஈவன். அலுமினி அசோசியேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் நிறைய பண்ணியிருக்காங்க. வெரி அமேசிங். நாட் ஓன்லி ஸ்போர்ட்ஸ், ஸ்கூல் லெவலில் பார்க்கும்பொழுது ஈவன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கெட்டிங் இம்ப்ரூவ்ட். பார்த்து பார்த்து எல்லாமே பண்ணுறாங்க. எஸ்பெஷலி ஆர்வோ வாட்டர், அது வந்து யாருமே எதிர்பார்க்கல. குவைட் வி ஆர் ஆல் வெரி ஹாப்பி வித். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது சான்ஸ்கிரிட்டில் வேதிக் வேர்ட்ஸ் ஒன்று இருக்குது, ஸ்ரத்தையா தேயம் அஸ்ரத்தையா அதேயம். ஸ்ரத்தையா கொடுக்கணும், அஸ்ரத்தையா கொடுக்கக்கூடாது. பாத்திரம் மருந்து பிச்சை எடுன்னு சொல்கிற மாதிரி அவள் வந்து மேலே மேலே கொடுக்குறான். பசங்களுக்கும் சரி டீச்சர்ஸும் நல்லா என்கரேஜ் பண்ணுறான். ரிசல்ட் 100% பாஸ் பர்சன்டேஜ், அதுதான் வந்து முக்கியமான கோலாக இருக்குது. எங்களுக்கும் அதான் முக்கியமான கோலாக இருக்குது. ஐ ஹோப் ஐ மே அச்சீவ் வித் டீச்சிங் டீச்சர்ஸ் எஃபர்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து நாங்கள் டோன் அப் பண்ணிட்டுருக்கோம். எல்லாரையும் வந்து அழகாக கைடன்ஸ் கொடுத்து கவுன்சிலிங் கொடுத்து எல்லாம் பண்ணிட்டுருக்கோம். எஸ்பெஷலி ஸ்லோ லேர்னர்ஸ் நிறைய பேர் இருக்கா. பின்னலாம் ஸ்லோ லேர்னர்ஸ் உங்கள் காலத்தில் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆஃப் லேட் அட் ப்ரெசன்ட் ஸ்லோ லேர்னர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கா. அவளை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். அதோடு இல்லாமல் அப்சன்டீசம் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதையும் நாங்கள் வந்து பார்த்து வீட்டுக்கு ஆள் அனுப்பிச்சு பசங்களை வரவழைச்சு அவள் பேரண்ட்டுக்கிட்ட பேசி எல்லாமே பண்ணிட்டுருக்கோம். அதனால தான் ரிசல்ட்டு கொஞ்சம் ட்ராப் ஆகுது. இருந்தாலும் வி ட்ரை அவர் மேக்ஸிமம் லெவல் பெஸ்ட். வி புட் ஃபோர்த் அவர் மேக்ஸிமம் எஃபர்ட் டு அச்சீவ் த டிசையர்டு ரிசல்ட். நோ டவுட் அபவுட் இட். இதுக்கு என்ன காரணம்னா எங்கள் ஸ்கூல் செக்ரட்டரி சார், எங்கள் ஸ்கூல் பிரசிடென்ட் சார், ஒன் ஆஃப் தி அலுமினி அசோசியேஷன், இட்ஸ் அ கிரேட் சோர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெங்க் அண்ட் கைட் டு அவர் ஸ்கூல். வித் ஆல் தட் அவர் ப்ரிசைடிங் டெய்டி அவரோட பிளெஸிங்ஸ் எங்களுக்கு பரிபூர்ணமா உங்கள் ரூபத்தில் கிடைச்சிருக்கு. ஃபார் விச் ஐ பவ் மை ஹெட், ஐ எக்ஸ்பிரஸ் மை சின்சியர் கிராட்டிடியூட் டு ஒன் அண்ட் ஆல். தேங்க்யூ. Thank you, Mr. Sriraman. I request Mr. Anandan, Assistant Headmaster, who is head of the, in charge of the 10th standard, to say a few words about how he is finding the students and what are the problems. இப்போ அவங்களாம் சொல்கிற காரணம் வந்து நீங்களாம் சேர்ந்து எதாவது பண்ணுறேன்னு சொல்லுவேங்கிற நம்பிக்கை தான். அதனால அவங்கள விட்டு எல்லாம் சொல்ல சொல்கிறோம். ஸோ வி வாண்ட் மோர் அண்ட் மோர் ஆஃப் யூ டு வாலண்டியர் டு கம் அண்ட் ஹெல்ப். தேங்க்யூ சார். அனைவருக்கும் நெஞ்சார்ந்த மாலை வணக்கங்கள். சார் இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி ஐ ஆம் தி ஏஹெச்எம் ஃபார் ஹை ஸ்கூல். ஹெட்மாஸ்டர் சார்னு சொன்னார். இப்போது அலுமினி அசோசியேஷன்லேருந்து இந்த ஆண்டு எங்களுக்கு ஏகப்பட்ட உதவிகள் கிடைச்சிருக்கு. அதுக்கு முதல்ல நாங்கள் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஃபஸ்ட்டு பசங்களுக்கு இந்த ரெஸ்ட் ரூம் நல்ல பிரமாதமாக பண்ணி கொடுத்தாங்க. அடுத்தது இந்த ஆர்வோ வாட்டர், சார் சொன்ன மாதிரி ஆர்வோ வாட்டரு. அப்புறம் அகாடமிக்கு வந்து எவ்வளோ செய்யலாம்னு கேட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பசங்கள்லாம் வந்து எக்கனாமிக்கலி ஃபேமிலி பேக்ரவுண்ட் ரொம்ப ரொம்ப மோசமான பசங்க தான் இங்கே நிறைய இருக்காங்க. அடுத்தது மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃபஸ்ட் ஜெனரேஷன் லேர்னர்ஸ். அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதுதான் அவனுக்கு நிற்கிறது வழிய எங்களுடைய எஃபர்ட்டை எல்லாத்தையுமே அங்கே ஃபாலோ பண்ணுறதுக்கு அங்கே ஆள் கிடையாது. ஈவன் அவனுடைய எல்டர் பிரதரோ சிஸ்டரோ யாராக இருந்தால் கூட அவன் அதை கேர் எடுத்துக்கிறது இல்லை, அவங்களோட சண்டை பிடிக்கிறான்னு வந்து பேரண்ட்ஸே எங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இது நாங்கள் சொல்லி கொடுக்குறத மட்டும் அவன் கேட்டாலே போதுமானது.
இது அப் டு 10th ஸ்டாண்டர்ட் நத்திங் டு ஒரி, அதுவே போதும். எல்லாமே எங்கள் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன வேணும், இவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணுங்கிறத கரெக்டாக எல்லாம் பண்ணுறாங்க. சி, இதை நானே பெருமையாக சொல்லக்கூடாது, எங்கள் டீச்சர்ஸ் எல்லாருமே ஹார்ட் ஒர்க் தான் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு ஒன்றுமே தெரியாத பசங்களை வச்சுக்கிட்டு, யூ நோ ப்ரிட்டி வெல் தட் இஸ் அப் டு 8th ஸ்டாண்டர்ட் நோ ஸ்டாக்னேஷன், யாரையுமே ஃபெயில் பண்ணக்கூடாதுன்றிருக்கு. அதுக்கு முன்னே வந்து ஸ்கூல் லெவலில் மட்டும் டீச்சர்ஸுக்கு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது, அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல அந்த மீடியாஸ் மூலமாக பேரண்ட்ஸ் தெரிஞ்சு இப்போ பசங்களே நல்லா சொல்கிறான், சார் பள்ளிக்கூடத்துக்கு வரலன்னு சார் பாஸ் தானே சார் எல்லாருன்றான். அந்த அளவுக்கு ஒரு மென்டாலிட்டி உருவாயிருச்சு பசங்களுக்கு. அடுத்து இந்த மீடியாஸில் பார்க்கக்கூடிய செயல்களையெல்லாம் இங்கே செஞ்சு பார்க்குறான். டீச்சர்ஸை கிண்டல் பண்ணுறது, டிஸ்ஒபே, அது எதை சொன்னாலும் ஒபே பண்ணாமல் போகிறது, எதுவுமே புக்கு காலேஜ் ஜஸ்ட் லைக் காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி சிங்கிள் நோட்டு கொண்டுட்டு வர்றது. இதெல்லாம் இப்போ நவடேஸ் ஃபார் த பாஸ்ட் 5 இயர்ஸ் த கவர்மெண்ட் வில் கிவ் எவ்ரி திங் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், டெக்ஸ்ட் புக்கு, நோட் புக்ஸு, பஸ் பாஸு, அடுத்து வேறு எதுவுமே. ஈவன் இந்த ஃப்ளாக் டே கூட December 7 இந்த ஃப்ளாக் டே கூட 1 ரூபா 2 ரூபா காசு கேட்பாங்க. அதுக்கு முன்னாடி நாங்கள் டோக்கன் கொடுத்து பசங்கள்கிட்ட காசு வசூல் பண்ணி கொடுப்போம். இப்போ அதை கூட நாங்கள் பண்ணுறதில்ல, மேனேஜ்மெண்ட்டை ஃபுல்லாக கட்டிடுறாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு பையனுக்கு 1 ரூபா, 1500 பேர் இருக்கானா 1500 கட்டிடுவாங்க. இதுக்கெல்லாம் கூட நாங்கள் பசங்கள்கிட்ட ஒரு சிங்கிள் மணி கூட வாங்கக்கூடாது அப்படின்னு எங்கள் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருந்ததுனால் நாங்கள் எதுவுமே பண்ணுறதில்ல. இவனுக்கு லேர்னிங் மெட்டீரியல்ஸ் மட்டும் நாங்கள் இப்போ இவங்கள்ட்ட அலுமினியம் அசோசியேஷன் கேட்டோம், சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணி ஹையர் செகண்டரிக்கு எக்கச்சக்கமாக கொடுத்தாரு. நாங்கள் சொன்னோம், சார் எங்களுக்கு அந்த அளவுக்குலாம் இல்லை, நாங்கள் வி டீச்சர்ஸ் ப்ரிப்பேர் சம் நோட்ஸ் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸு, அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்தா போதும். ஏன்னா இப்போ தான் ஆஃபேலி வந்து டிசம்பரில் நடக்க வேண்டிய ஆஃபேலியே இப்போ தான் நடந்தது, அதுக்கப்புறம் தொடர்ந்து ரிவிஷன் எக்ஸாம் நடந்து, அதுக்கு மட்டும் நீங்கள் செலக்ட் போட்டு கொடுக்கணும்னு சார்ட்ட ஃபோனில் தான் கேட்டேன். என்ன செலவு வேணாலும் நீங்கள் பண்ணுங்கள், எனக்கு மட்டும் ஒரு ரிசிப்ட் கொடுத்துருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னாரு. உடனே அவர்கிட்ட வியாழக்கிழமை தான் பேசினேன், நேற்று காலையிலே அவங்க நோட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க, ஜெராக்ஸ் போட்டு நேற்று ஈவினிங்கே கொடுத்து இன்றைக்கி மத்தியானம் மேத்தமெட்டிக்ஸ் பரிச்சை முடிஞ்சு போயிடுச்சு. சரி, எல்லாமே வந்து ஃபினான்ஸு தான் சார் நம்ம ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையாக இருக்குது, வேறு ஒன்றுமே கிடையாது. பசங்க வந்து லேர்னிங் மெட்டீரியல் எதுவும் வாங்க மாட்டான், ஒரு 40 pages நோட் புக்கு 5 ரூபாய் கூட எனக்கு கிடைக்குது சாதாரணமாக வாங்க மாட்டான். எல்லாமே இங்கே பண்ணுறது தான், நாங்கள் பண்ணுறது தான். அதுக்கு உங்களுடைய இந்த பசங்களுக்கு என்ன தேவைங்கிறத நாங்கள் சொல்கிறோம்னா, அது ஃபைனான்ஸ் அசிஸ்டன்ட் பண்ணால் போதும். மேனேஜ்மெண்ட்டும் நிறைய பண்ணுறாங்க, பைசா வாங்குறதே இல்லை எதுக்குமே. அதான் சொன்னால் 1 ரூபா இந்த ஃப்ளாக் டேக்கு மட்டும் கூட வாங்க மாட்டாங்கன்னு, கொடி நாள் கூட வாங்க மாட்டாங்க. அப்புறம் இந்த ஆண்டு ரிகார்டிங் 10th ஸ்டாண்டர்ட் இந்த கோச்சிங் கிளாஸுக்காக அலுமினிய அசோசியேஷன் வந்து லாங் சைஸ் நோட் புக்கும் அலாங் வித் பென் கொடுத்தாங்க. அது பசங்க அதை நல்லா யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, நல்லாயிருக்கு. அதே மாதிரி கொடுத்தது மட்டும் இல்லாமல் சாரே வந்தார், மிஸ்டர் பிரசிடெண்ட் சாரும் மிஸ்டர் வைத்தீஸ்வரன் சாரும் வந்து பசங்களுக்கு அட்ரஸ் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. இவங்கள நியூ ஃபேஸுங்கிறனால பார்த்துட்டு கம்முன்னு இருந்தான், இப்போ எங்கள்கிட்டனா ஏதாவது பேசிகிட்டு இருப்பான். இவங்களை பார்த்த உடனே இவங்க சொல்கிறதெல்லாம் நல்லா கேட்டுக்கிட்டே தான் இருந்தான். திரும்ப அதை ஃபாலோ அப் பண்ணுறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது, நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அப்புறம் அதே மாதிரி இப்போ ஜெராக்ஸ் கேட்டிருக்கிறேன், அதுக்கும் சரி நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்ட்டாரு. அப்புறம் சார் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எங்கேயோ ஒரு பார்ட்டில் நடக்கக்கூடிய ஒரு இன்சிடெண்ட்டை வச்சுக்கிட்டு பேரண்ட்ஸ் ஆர் மோர் அக்ரெசிவ், எது பண்ணாலும் எல்லாம் வாதியர். ஒன்றும் இல்லைங்க, பையன் வந்து கிரவுண்டில் விளையாண்டு மோதிக்கிட்டான், நேருக்கு நேரம் மோதிக்கிட்டான், அடிபட்டு போச்சுன்னு வச்சுங்க. ஹாஸ்பிட்டலுக்கு இந்த கோஷ ஹாஸ்பத்திரிலாம் இப்போ ஜென்ஸுக்கும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் ஆயிடுச்சு. சார் இந்த மெடிக்கல் காலேஜுக்காக ஹாஸ்பிட்டலாக மாற்றிட்டாங்க, அதை அங்கே அனுப்புகிறோம், என்ன வாதியர் அடித்தாரான்னு அங்கே உள்ளே கேட்குறாங்க சார். இப்போ நம்ம கூட போகிறவன் அந்த அளவுக்கு எல்லா பக்கமும் பொலிட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஏ அவன் கிரவுண்டில் மோதி விளாண்டான் லஞ்ச் ஹவர்லேயோ அல்லது பிஃபோர் ஸ்கூல் ஹவர்ஸ் இல்லை ஆஃப்டர் ஸ்கூல் ஹவர்ஸ் நடந்தது கூட டீச்சருங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் அதை கொஞ்சம் இன்றைக்கி டீச்சர்ஸுடைய செயல்பாடுகளில் ஆல்வேஸ் ஃபைண்ட் ஃபால்ட் வித் டீச்சர்ஸுங்கிற ஒரு செயல் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் பேரண்ட்ஸ் மீட்டில் எங்கெங்கெல்லாம் பார்க்குறீங்களோ கொஞ்சம் சொல்லி, நாம் படிக்கிறப்ப சரி நாங்கள் படிக்கிறப்போம், நாங்கள் படிக்கிறப்பெல்லாம் கூட எங்கள் பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, கண்ணை மட்டும் விட்ருங்க சார், அவனை என்ன பண்ணாமல் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. பள்ளிக்கூடத்தில் அடி வாங்கிட்டோங்கிறது வீட்டில் போய் சொன்னாலும் எங்கள் அண்ணனோ எங்கள் சொந்தக்கார பசங்களை கூட இருக்கிறவங்க சொன்னாலும் வீட்லேயும் அடி விழும், அதுக்காக சொல்லாமல் பயந்துகிட்டு இருக்கிற காலம் போக ஒரு சின்னதாக பண்ணால் கூட போய் சொல்லி பெரிய சம்பவமாக ஆகுதுங்க. இது இப்படியே போச்சுன்னா இன்னும் ஆஃப்டர் 10 or 15 இயர்ஸ் கழிச்சு என்ன ஆக போகுதுன்னே தெரியல. அதுக்குள்ளே நாங்களாம் சர்வீஸ் முடிச்சுருவோம், திரும்பி வரக்கூடியவங்களுக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அதனால் சார் நீங்கள் யூ ப்ளீஸ் கிரியேட் அவேர்னஸ் அமங் த பேரண்ட்ஸ் அமங் அபவுட் தி வெல்ஃபேர் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். கொஞ்சம் நாள் கண்ட்ரோல் இருக்கணும். இப்போ நான் சொல்லிட்டேன், அம்மா ஓம் புள்ளம்மா அவன்
எங்கள்கிட்ட நீ 2 வருஷம் கொடுத்துருக்குற அல்லது 4 வருஷம் மேக்ஸிமம் 9th தான் நான் பார்க்குறேன். 9th 10th நான் 2 வருஷம் திரும்ப ஹையர் செகண்டரிங்கே கண்டினியூ பண்ணானா அது ஒரு 2 வருஷம் 4 வருஷம் தான். அதுக்கு பிறகு பையனுடைய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் நீங்கள் தான் சொல்யூஷன் கொடுக்க போகிறீங்க, நாங்கள் இல்லை. அவனுடைய அவன் நல்லா மெச்சூர்ட் ஆகிடுவான், எல்லா விஷயமும் நல்லா தெரிஞ்சுக்குவான். இன்னும் உங்கள் மேலே நல்லா மோதனானா நீங்கள் தான் பார்த்துக்கணும். அதனால் எங்கள்கிட்ட கொஞ்சம் சொல்கிறத கேளுங்க அப்படின்பேன். ஓன்னு சொல்லிட்டு மறுநாள் அதே தான் நடக்குது. அதனால் இப்போ வந்து இந்த யங் மைண்ட்ஸ் ஆர் ஹைலி பொலியூட்டட் வித் மீடியாஸ் அண்ட் த ராங் கன்செப்ஷன் ஆஃப் த பேரண்ட்ஸு. அதனால் சாரி, நீங்கள் அதை கொஞ்சம் எங்கெல்லாம் நீங்கள் பேரண்ட்ஸை பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ இல்லை நீங்கள் எங்கே வேணாலும் இதுக்கு பற்றி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பையனுடைய படிப்பில் வந்து எந்த பேரண்ட்டும் சலுகை கொடுக்காதீங்க, செல்லம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னால் போதும். நான் இதே சொல்லுவேன், சில பேரண்ட்ஸு நல்லா பழைய பேரண்ட் மாதிரி சொல்லிட்டு போவாங்க, சிலதும் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதை மட்டும் கொஞ்சம் நீங்களும் செய்யுங்க. ஏன்னா நாங்கள் பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன்லையும் சொல்லுவோம், அவங்களும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நான் வந்து இப்போ நிறைய பிரச்சனை இதை பார்க்குறதுனால நானும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். உங்கள்கிட்ட நான் வைக்கக்கூடிய ஒரே அப்பீல், ப்ளீஸ் கிரியேட் அவேர்னஸ் அமங் த பேரண்ட்ஸ் ஆல்சோ. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது இந்த ஸ்கூலுடைய செயல்பாடுகள் வந்து இப்போ நல்லா தான் இருந்துகிட்டு இருக்குது. இருந்தாலும் கூட கொஞ்சம் இப்போ டியூ டு சம் இங்கிலீஷ் மீடியம் அட்ராக்ஷன் அண்ட் சிபிஎஸ்சி அல்லது சம் ஸ்கூல்ஸு என்னுடைய ஃபோக்கஸ்னால் இங்கே நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ திஸ் இயர் தான் கொஞ்சம் லெஸ் தென் 1000 இறங்கியிருக்கு. முன்னெல்லாம் கூட நல்லா இருந்தது, 1200 300 இருந்தது, இந்த வருஷம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதை நீங்கள் கொஞ்சம் இந்த சரௌண்டிங்ஸ் ஏரியாவில் இருக்கக்கூடியதெல்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நாங்களும் ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம், போய் நேரடியாக எலிமெண்ட்ரி ஸ்கூலு ப்ரைமரி ஸ்கூல்லாம் போய் சொல்லி ஹெல்ப் பண்ணுறோம். ஸ்கூல் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் முன்னெல்லாம் வந்து சார்லாம் சொல்லுவாங்க, நான் பழைய நான் வந்தப்பெல்லாம் கூட JK வரைக்கும் செக்ஷன் இருந்துச்சு, இப்போ ஒரே ஒரு தமிழ் மீடியம் 3 இங்கிலீஷ் மீடியத்தோடு நிற்கிது. இப்போ அது இன்னும் குறையிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. இதை கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து இம்ப்ரூவ் பண்ணுங்கள். பேரண்ட்ஸுக்கிட்ட கொஞ்சம் சொல்லி அதை அவங்க கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டில் கொஞ்சம் இருந்தாங்கன்னா அது போதுமானது. மற்றபடி ஃபினான்ஸ் அசிஸ்டன்ட் செய்கிறதுக்கு பிடிஏ கூட சில டீச்சர்ஸ்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. கவர்மெண்ட்லேருந்து நம்மளை மாதிரி நான் மைனாரிட்டி எய்டட் ஸ்கூல்ஸுக்கெலாம் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ரொம்ப போராட வேண்டியிருக்கு. சாமானியத்தில் போஸ்டிங்கே கிடைக்கிறதுல மேனேஜ்மெண்ட்டு ரொம்ப பெரிய மனசு பண்ணி அவங்க கொஞ்சம் டீச்சர்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இவங்க கொடுக்கக்கூடிய சேலரி ஏன்னா நோ மணி வில் பி கலெக்டட் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட்ஸுங்கிறப்போ அவங்க வர காசை வச்சு ஏதோ கொஞ்சம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க கொடுக்குற சம்பளத்துக்கு வரக்கூடிய டீச்சர் ஒரு மினிமம் லெவலாக தான் இருக்கிறாங்க. அதை வச்சு தான் சமாளித்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் அப்பப்போ போய் பார்த்துக்கிட்டு இருப்பேன், அவ்வளோதான் முடியுது. ஓரளவு நல்ல அட்ராக்டிவ் சேலரியாக கொடுத்தாக்கா ஒரு பெட்டர் டீச்சர் வில் கம் டு அவர் ஸ்கூல். இதுக்கெல்லாம் ஃபைனான்ஸும் மேனேஜ்மெண்ட்டும் பண்ணணும், நம்மளும் பண்ணிக்க வேண்டியிருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் பண்ணாக்கா ஸ்கூல் வில் இம்ப்ரூவ், வெரி ஷார்ட் பீரியடுக்குள்ளே இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட்டு, ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த்து, அடுத்தது வந்து கொஞ்சம் அவேர்னஸ் அமங் டு த பேரண்ட்ஸ், இது 3 விஷயம் மட்டும் கொஞ்சம் பண்ணிட்டாக்கா இந்த ஸ்கூல் ஆஃப்டர் வித்தின் 5 இயர்ஸ் நல்ல ஒரு லெவலுக்கு வருங்கிறத சொல்லிக்கிறேன். வாய்ப்பு கொடுத்த பிரசிடென்ட் சார் மற்றும் அலுமினி அசோசியேஷனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் பல. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆனந்தன். அவர் அழாத குறையெல்லாம் சொல்லிட்டார். ஸோ இட்ஸ் ஒன் வெரி மேஜர் பிளேஸ் வெரி வேர் கேன் ஹெல்ப் இஸ் தி கவுன்சிலிங். நிறைய பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸுக்கு ஏன்னா இப்போ வாத்தியாரே திருப்பி திருப்பி சொன்னால் அவங்க ஒரு லெவலுக்கு மேலே எஃபெக்ட் இருக்கிறது இல்லை. ஸோ தோஸ் ஆஃப் யூ கேன் டு கம் டு ஸ்கூல் அண்ட் டூ த கவுன்சிலிங் ஃபார் தி பாய்ஸோ பேரண்ட்ஸோ பண்ணால் ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகும். அல்டிமேட்லி அட்டன் இங்கே ஸ்ட்ரென்த் ஏறணும்னா ஸ்கூல் நல்ல ரிசல்ட் வந்தால் தான் ஏறும். ஸோ ஆல் ஆஃப் அஸ் ஹவ் டு புட் அவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் டு இம்ப்ரூவ் த ஸ்கூல் ரிசல்ட். ஐ எம் ஷோர் யாருக்கு என்ன ஐடியா இருந்தாலும் ப்ளீஸ் ஷேர் வித் அஸ். ஓகே, நவ் ஐ ரிக்வெஸ்ட் அவர் பேட்ரன் ஸ்ரீ நட்ராஜ் டு சே எ ஃபியூ வேர்ட்ஸ். எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இந்த கிரவுண்டுக்கு வந்தாலே நமக்கு அந்த காலத்தில் கிரிக்கெட் ஆடுறது தான் ஞாபகம் வரும். ஐம் ஷுர் எவ்ரிபடி ஹில் ஆல்சோ 87 பேட்ச் ஆல்சோ வில் ரிமெம்பர் தட். இந்த இடத்துல தான் நான் இங்கே எவ்வளோ தூரம் ஆடிருக்கிறேன், மேலே போட்ட 6 ஆன் த கிரவுண்ட் போனால் 4. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரசித்தி பெற்ற கிரவுண்டு, அதை பார்த்தோன்னா அதுதான் ஞாபகம் வருது. திரு ஆனந்த் அவர்கள் சொல்லும்போது மீடியா வந்து ரொம்ப கெடுத்துருச்சுனாங்க. நம்ம படித்தபோது எங்கே மீடியா இருந்தது அப்படிங்க நமக்கு வாத்தியார் பேர் தெரியாது. வாத்தியார் பேர் பட்டு பேரில் தான் தெரியும், வாத்தியார் பேர் நமக்கு ஃபுல்லாக தெரியாது.
ஸோ அதனால் குழந்தைகள் குழந்தைங்களாக தான் இருப்பாங்க. அவங்கள வந்து சரியாக நம்ம நல்வழிப்படுத்துறது நம்மளுடைய கடமை. அவர் சொன்னார், எல்லா இடங்களுக்கும் போய் நீங்கள் சொல்லும்போது அந்த பேரண்ட்ஸுக்கு நம்ம ஒரு புரிதலை கொடுக்கணும், அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கணும். அப்படி நம்ம எல்லா இடங்களும், நானும் எந்தெந்த பள்ளிகளுக்கு போகிறேனோ, ஈவன் கல்லூரிகளுக்கு போகும்போது கூட திரும்ப திரும்ப சொல்லுவேன், பேரண்ட்ஸ் ஆர் செகண்ட் டீச்சர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஆர் செகண்ட் பேரண்ட்ஸ்ன்னு. ஏன்னா அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் இணைந்து அந்த குழந்தையுடைய ஒரு மாணவனோ மாணவியோ அவர்களுடைய எதிர்காலத்தை கையில் எடுத்துக்கொண்டு அவர்கள் உழைத்தால் தான் நல்லபடியாக அந்த குழந்தைகள் வளர முடியும். அதற்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்வதற்கு சமுதாயம் காத்து கொண்டிருக்கிறது, அரசு எவ்வளவோ உதவிகள் செய்கிறது. அவர் சொன்னார் இல்லையா, எல்லாமே ஃப்ரீயாக வந்துடுது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளாம் வந்து, நான் படித்தபோது வந்து 6 ரூபா ஃபீஸு, அதுவே அந்த ஃபைனோடு தான் கட்டுவோம், 6 ரூபா ஃபீஸ் கூட அந்த மாதிரி தான் இருந்தது அந்த காலத்தில். இப்போ வந்து எல்லாமே வந்து ஆச்சல் கிருஷ்ணமூர்த்தியை வந்து ஃபுல்லியும் பண்ணிடுறாரு, ஸ்கூல் சம்மந்தமாக எல்லாமே ஸ்கூல் பண்ணிடுது, ஆனாலும் ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெயின் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு திரு ஆனந்த். அதை எனக்கு புரிய மாட்டேங்கிறது, எல்லாம் ஸ்கூல் பண்ணிடுது, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, ஆனால் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்னாரு. அது என்ன ப்ராப்ளம் தெரியல. ஸோ எல்லாம் ஸ்கூல் பண்ணிடுது, அப்புறம் என்ன ப்ராப்ளம்? அப்புறம் வந்து திரு கிருஷ்ணமூர்த்தி சொல்லும்போது அலுமினியம் அசோசியேஷன் கோஆப்ரேஷன் கொடுக்குறாங்க, ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க, ரொம்ப நன்றின்னு சொன்னார். ஆனால் இட் இஸ் அதே வே ரவுண்ட், தி அசோசியேஷன் வாண்ட்ஸ் கோஆப்ரேஷன் ஃப்ரம் த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், பிகாஸ் வி ஆர் ஹியர் டு டூ ஸோ மச், ஸோ மச் ஹேஸ் டு பி டன். யூ ஆல் யூ ஆல் நோ வாட் ஆர் த டிஃபிகல்ட்டிஸ் வி ஃபேஸ் இன் இம்ப்ளிமெண்டிங் சர்டன் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் வி ரிக்வயர் த கோஆப்ரேஷன் ஆஃப் தி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், பிகாஸ் அவர் வாட் எவர் தாட்ஸ் வி ஹேவ், வாட் எவர் ப்ராஜெக்ட்ஸ் வி ஹேவ், வாட் எவர் வி வாண்ட் டு டூ, இட் இஸ் ஆல் இன் குட் ஃபேத். We are not going to usurp the powers of the school, nor the powers of the teachers. We are not going to belittle anybody. His idea is that we all join together to ensure that this school, it grows from strength to strength. Of course, முன்னாடி வந்து இருந்ததுக்கும் இப்போதுக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஏன்னா இந்த ஹையர் செகண்டரி ஸ்கூல் சிபிஎஸ்சி ஸ்ட்ரீம்ங்கிறது தனியாக பிரிஞ்சு போயிடுது. நான் கூட போன வாரம் வந்து பிஎஸ்ஐ ஸ்கூல், மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய பிஎஸ்ஐ ஸ்கூலில், பெண்ணாத்தூர் ஸ்கூல், அது மிக மிக பிரசித்தி பெற்ற ஸ்கூல், அந்த ஸ்கூலோட ஒரு 66th பேட்ச் அவளோட ரீயூனியன், அதில் கூட எஸ்வி சேகர்லாம் கொஞ்சம் பங்கு கொண்டாங்க, கூப்பிட்டாங்க, அதுக்கு நான் போயிருந்தேன். அங்கே சொல்லும்போது கூட அந்த ஸ்கூல்லையும் இதே ஒரு பிரச்சனை தான். எப்படி வந்து அவங்க பிஎஸ் சீனியர் செகண்டரின்னு ஒன்று போயிடுது, பிரிஞ்சு போயிடுது. அந்த சீனியர் செகண்டரியில் நல்ல ரிசல்ட்டு, எல்லாம் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸு, ஆனால் இந்த சோகால்டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், எஸ்எஸ்எல்சி ஸ்டீம் முன்னாடி இருந்த ஸ்கூல், இப்போ வந்து சமச்சீர் கல்வி ஸ்கூல் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கூலில் ரிசல்ட் வந்து கம்மியாக தான் இருக்குனாங்க. அது 10வது வந்து 85%, இப்போன்னு சொன்னார் 85%, சந்தோஷமாக இருந்தது. நம்மளும் பிஎஸ்சி ஸ்கூலும் சேம் லெவல்னு. ஆனால் ப்ளஸ் டூவில் நம்ம 59 அப்படின்னு சொல்கிறது தான் கொஞ்சம் இடிக்கிறது இல்லையா. இப்படி வந்து 10th வந்து கிட்டத்தட்ட 85% ரிசல்ட் வாங்கினது. நீங்கள் ப்ளஸ் டூவில் எக்ஸாம் கிடையாது, ப்ளஸ் டூவில் வந்து ஒன்லி 59% 60% தான் ரிசல்ட் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது நிச்சயமாக. அதனால் அது என்னங்கிறத நம்ம பார்க்கணும், அதுக்கு ஆராயணும், எதனால் அந்த பிரச்சனை இருக்குங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கான மாற்று ஏற்பாடுகளை செய்யணும். அப்புறம் இந்த ஹாலை பற்றி சொன்னாங்க, அந்த ஹாலை வந்து நல்லா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அது 2 லேக்ஸ் வரும்போது ஆகணும்னு. ஆனால் அதை விட இன்னும் சிறப்பாக செய்யலாமே, பிஎஸ்ஐ ஸ்கூலில் தட்சிணாமூர்த்தி ஹால் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, என்ன அழகாக இருக்குது அந்த ஹால். அது யார் பண்ணது? டேக்ஸ் சென்டர். என்னோடய பேட்ச்மேட் தான் திரு கோபாலகிருஷ்ணன், அவர் தான் போய் போராடி டேக்ஸ் சென்டரோடு பேசி, திரு சாரி சாரோட பேசி அவர் வந்து அங்கே அதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 35-40 லட்சம் ஆச்சு. அது அவங்க கொடுத்து அது பியூட்டிஃபுல்லாக பண்ணிட்டாங்க. இப்போது ஏர் கண்டிஷன் ஹால், தே ஆர் சார்ஜிங் அபவுட் 5000 ருபீஸ் ஆர் ஸோ பர் டே, நாட் அட் ஆல் ஒரு 3-4 ஹவர்ஸுக்கு, ரொம்ப நல்ல ஒரு நல்ல லொக்கேஷன். ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை, உங்களுக்கு வந்து பார்க்கிங்க வசதியே கிடையாது, பார்க்கிங் மட்டும் கிடையாது, இந்த இடத்துக்கு வரதே கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் பீச்சில் நம்ம காரை விட்டுட்டு அப்புறம் தான் நடந்து வரணும் போல் இருக்கு, அந்த அளவுக்கு இருக்குது. ஆனாலும் இந்த ஹாலை வந்து, இது வந்து அதை விட பெரிய ஹால் இல்லையா, இந்த திஸ் ஹால் இஸ் மச் பிக்கர் தேன் தட் ஹால். ஸோ இதுதான் கொஞ்சம் சரியாக போகணும், அக்கூஸ்டிக்ஸே சரியில்லை, எல்லோரும் ஒரு தூரம் பேசும்போது எதே பிரச்சனை தான் வரும், நம்ம பேசுகிறது நமக்கே புரியாது அந்த அளவுக்கு ஒரு எக்கோ அங்கே இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி அந்த ஹாலை நல்ல முறையில் ஆக்கணும். ஏன்னா முன்னாடி உங்களுக்குலாம் தெரியும், பார்த்தசாரதி சபா அவளோட கச்சேரியெல்லாம் இங்கே நடக்கும். ஸோ இப்போவும் வந்து பாரசார சபாக்கு தனியான ஒரு ஹால் கிடையாது, இன்னும் அப்படியே அங்கங்கே போய் கடன் வாங்கி தான் இருக்காங்க. நான் இப்போ ஒய்எம்ஐஏ பிரசிடெண்ட்டாக இருக்கேன், அங்கே வந்து ஒரு நல்ல ஒரு ஹாலை, ஒரு பில்டிங் கட்டி ஒரு ஹாலை அமைச்சு அது வந்து பார்த்தசாரதி சபா கொடுக்கணும்னு எனக்கு மனசில் இருக்குது. அது எப்போ முடியும்னு தெரியாது.
ஸோ அது மாதிரி இந்த ஹாலை சரி பண்ணணும்னா நம்ம இது மாதிரி சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு இது பண்ணுறதை விட இதுவும் பண்ணலாம், ஆனால் டேக்ஸ் சென்டர் மாதிரி ஒரு அப்ரோச் பண்ணி அதுவும் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதற்கு வந்து ஸ்கூல்லேருந்து நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து இப்போ எப்படி நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குறீங்களோ அந்த ஒத்துழைப்பு கொடுத்தா இன்னும் சிறப்பாக செயல்பட முடியும். எவ்வளவோ ப்ராஜெக்ட்ஸ் வந்து மிக சிறப்பாக இந்த கமிட்டி பண்ணியிருப்பேன். எப்போ வந்து நம்ம நானே பார்த்துருக்கேன் அரசாங்கத்துலேயும் ஒரு 100 பேர் ஒரு ஆஃபீஸில் இருந்தால் 30 பேர் தான் வேலை செய்வாங்க. எங்களையும் பார்த்துருப்பீங்க, உங்களுடைய நிலையிலையும் பார்த்துருப்பீங்க, 30% or 40% தான் வேலை செய்வாங்க. நம்மளோட சூப்பர்வைசரோட முக்கியமான பணி என்னடா இருக்குன்னா மிச்ச பேரை எப்படியாவது அதிகமாக இந்த வேலை செய்யக்குழுவோடு சேர்க்கணும். 30 லிருந்து 40 ஆக்கணும், 40 லிருந்து 50 ஆக்கணும். அதான் ஒரு தலைவனோட கடமை. ஆனால் என்ன பண்ணுவோம், நம்ம 30% மேலேயே மேலே மேலே அவனுக்கு வேலை கொடுத்துருவோம். எவன் வந்து வேலை செய்கிறவன் அவனுக்கு தான் அதிகமாக வேலை கொடுப்போம். அது மாதிரி இந்த கமிட்டி நல்லா வேலை செய்கிறது. அதனால் இன்னொரு யாரும் உங்களுக்கு வாலண்டியர்ஸ் வரலைன்னா இதே கமிட்டி கேன் கண்டினியூ சச் எ வண்டர்ஃபுல் ஒர்க் யூ ஆர் டூயிங். ஐ ஷுட் காம்ப்ளிமெண்ட் தெம் பிகாஸ் எதுவும் அவங்களோட சொந்த வேலை மாதிரி இதை வந்து திரும்ப திரும்ப சொல்லி திரு அருணாச்சலம் சார் இருக்கட்டும், அந்த எக்ஸிகூட்டிவ் கமிட்டி மீட்டிங் கரெக்டாக அந்த மீட்டிங் நடத்தி ஒரு ப்ரொசீடிங்ஸை போட்டு நம்ம பிரசிடென்ட் சாரும் ரொம்ப அழகாக அதை வந்து வழி நடத்துகிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய இதே மறந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு ரமணன் சார் வந்திருக்கிறாரு, ஸோ ஐ வெல்கம் ஹிம் பிகாஸ் ஐ ஆம் ஆல்சோ ஹிஸ் ஃபேன் லைக் ஆல் ஆஃப் யூ. அவருடைய அவருக்கு அது இப்போ கிருபானந்த வாரியருக்கு அப்புறம் ரமணன் நினைக்கிறேன். கிருபானந்த வாரியர் தான் அவர் வாட்டி சொல்லிகிட்டே இருப்பார். ஒன்று சொன்னார்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு சங்கிலி மாதிரி மற்ற நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். இவர் வந்து அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, வாழும் பாரதின்னு கூட சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு கவிஞர் அவர் இங்கே வந்து இப்போ கூட பேச இருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் பிரசிடென்ட் சொன்ன மாதிரி எல்லாரும் இணைந்து செயல்படுவோம். முதல்ல வந்து இந்த ஸ்கூலோட பாஸ் பர்சன்டேஜ் 100% ஆக்கலாம், நிச்சயமாக ஆக்கலாம். ஏன்னா இப்போ வந்து இளைஞர்கள் உலகம், ஒவ்வொரு மாதமும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மில்லியன் யங்ஸ்டர்ஸ் ஜாயினிங் த ஜாப் மார்க்கெட் அந்த அளவுக்கு இருக்குது. வருஷத்துக்கு அவ்வளோ பேர் ஒரு 12 மில்லியன் 15 மில்லியன், விச் மீன்ஸ் அபவுட் 1 crore, மோர் தென் 1 crore ஆர் ஜாயினிங் த ஜாப் மார்க்கெட் எவ்ரி இயர். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு செயல் திறனை வளர்க்கணும், நல்ல முறையில் அவர்களுடைய கல்வி அமையணும். அப்போ தான் நம்முடைய சமுதாயம் நன்றாக இருக்கும். அதை நாம் மனதில் உணர்ந்து நாம் எல்லோரும் செயல்படுவோம் என்று கூறிக்கொண்டு 87 பேட்ச் வந்திருக்கிறீங்க, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய இதயமான வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். வழக்கம் போல் கிளியராக பேசுவார் அவர். அண்ட் ஹி ஹஸ் பீன் அ ஹியூஜ் பில்லர் ஆஃப் ஸ்ட்ரெங்க் ஃபார் தி அலுமினி அசோசியேஷன். எனி ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருந்தால் அவங்களாம் அவருக்கு தள்ளி விட்டுருவோம், அவர் பார்த்து போடுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. அந்த மாதிரி ஹஸ் பீன் ஆல்வேஸ் ஹெல்பிங் அஸ். ஐ எம் ஹாப்பி டு டெல் யூ தட் த சீனியர் மோஸ்ட் பர்சன்ஸ் ஹூ கம் ஆர் மிஸ்டர் சிவராவ், 1936 to 1942. அவருக்கெல்லாம் கை தட்டி மரியாதை பண்ணுவோம். Then Mr. Srinivasan, 1942 batch. After Mr. Santanam, 1946 to 50. Big cheer kudupo. Thank you very much for coming, sir. Unga aashirvaadam aanu engalukku. The youngest batch is come from 1987. Madhavan and group. Neenga konjam enna poringa, neenga evlo per irukkeenga paathale engalukku temba irukum. Adappa oodi pottu 60. Total registration is 68 so far. And now we have 10 minutes for any of you to express if you have any suggestions. I'll brief for 1 or 2 minutes, then we'll wait for Mr. Ramanan's speak. I am very grateful for the opportunity given to me for this, to speak a few words to you. We found that this awareness, one of the most important things that was spoken today, was spreading the awareness among the parents and other people. Such works, I mean, it's a very challenging work. So, I mean, it is very easy to say, create awareness, but
when you try to do it, I mean, it will be spread over a lot of area, and I mean, we feel unequal to the task. So I suggest that one particular area may be selected as an experiment, and there all attention can be given, and based on that experience, I mean, you can that awareness can be spread based on the experience gained in that. At a time, we cannot attempt all of it. Any place very nearby where you can access, let it be even 10 people or even 20 people. You concentrate on those 10 or 20 people and you can achieve wonderful results. That's my suggestion. Thank you, sir. I studied from 1937 to 1942 here. My father was also a student of the school between 1950 to 1920. My three brothers are also students of the school. And in 43, of course, SSLC I could not complete here because my father's office was shifted to Coimbatore. I completed my SSLC there. I was also secretary of the Old Boys Association, that was called Old Boys Association in those days, between 1948 and 1950. I'm very happy to be associated with this today's meeting and meet all these people. Wish you all happiness and best. Extremely grateful to all of you. As far as the suggestion is concerned, you can use the Facebook media. Those of you who are very active in FACE, you can contact or reach out to all the past students of the school. They're scattered all over the world. I think it should be a good idea to reach to them and ask them whether there could be a lot of service-oriented people. They could be reached, and they should be persuaded to even teach, because there are lots of youngsters who are very service-minded these days. There are good organizations and individuals who are of this mind. So I would request you to reach out through Facebook. Most students, past students of this. See, we are all old people. We have served our innings and we are on the way out. So youngsters should take more interest and do something about it, because it's pathetic to see that this is the condition of the academic situation. You see, in our time, our school used to stand first in the entire state. Some of our my classmates were IAS officers, IFS and IAPS officers. I don't think that the position is not that way this place. So I request the organizers to reach out through Facebook. Actually, there are four Facebook sites of Hindu High School. And now we have all the people like for Ranga, but I think Badal was the line. Like Maka easier to like the Rita on Galea Pakranga. So I have been anyway persisting, like even this alumni meet, I put on all the four sites. And the response is not good, but we don't need to stop, we'll keep trying. And Mr. Sundaramurthy from... My name is Sundaramurthy. I am proud to say that I was one of the students of P.P. Srinivasa Varadhan, the great. Avara pola, avarudaiya kaalam, கோல்டன் ஏஜ் சொல்லணும், ரைட் ஹானபிள் ஸ்ரீனிவாச சாஸ்திரியினுடைய காலத்துக்கு அப்புறம். அவ்வளவு ஸ்ட்ரிக்ட், அவ்வளவு எல்லாருடைய மனசுலையும் ஒரு அன்பு தோணும்படியாகவும் நடந்துப்பார், பயம் தோணும்படியாகவும் நடந்துப்பார். அப்படிப்பட்டவர். அவருக்கு அடுத்ததா சௌரியராஜ் ஐயங்கார், அசிஸ்டன்ட் ஹெட் மாஸ்டர். அவர் மெமரி. I wonder, உன் தாத்தா இன்னவர் இல்லையா, உங்க அப்பா இன்னவர் இல்லையா, எல்லாரும் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸா இருந்திருக்கான்னு சொல்லுவார். அப்படி எல்லாம் இருந்தவா விஜி ரங்காச்சாரியா, வி என் ராகவாச்சாரியா, அவ எல்லாருக்கிட்டையும் படித்தவன் தான். இன்ஃபேக்ட் பிபி ஸ்ரீனிவாசவரதனுடைய பிள்ளை கண்ணன், அவருடைய பேரில் ஒரு என்டோமெண்ட் இன்ஸ்டியூட் பண்ண முடியாது. இருந்த போது நான் 1000 ரூபீஸ் கொடுத்து அவருடைய பேரில் ஒரு என்டோமெண்ட் கிரியேட் பண்ணேன்.
since I gave it through Venkatachalam, it has gone to Indiranagar school. இந்திராநகர் ஸ்கூலை பற்றி சொல்கிற போது அவர் வெங்கடாச்சலம் சொன்னபோது சொன்னது எனக்கு ஞாபகம் வருது. டிபி சீனிவாசவர்தன் அவருக்கு அந்த தீர்க்க தரிசனம்ங்கிறது ரொம்ப அதிசயம். அவர் எம்ஓபி வைஷ்ணவா காலேஜ் நிறுவினவர் பார்த்தசாரதி, அவர் அவருடையதாக இருந்த ஒரு நலம் மந்தவழிக்கு தாண்டி இருந்த நலம் 100 கிரவுண்ட் அட்டஸ்ட் இருக்கக்கூடிய நலத்தை அவருடைய ஒய்ஃப் கிட்ட சொல்லி குறைஞ்ச விலையில இந்த ஸ்கூலுக்கு வாங்கி கொடுத்தார். அதனுடைய அருமை அவருக்கு அடுத்ததா வந்தவாளுக்கு தெரியாத அதை வித்துட்டாங்கிறது தான் ஒரு பெரிய இது. அதே இதனுடைய சாட்டலைட்டா அந்த இந்திராநகர் ஸ்கூல் ஆரம்பித்த போது 45 கிரவுண்டு கூட சேர்ந்தாப்புல கிடைக்கல, அதனால அதை காலேஜா பண்ண முடியாது. அதுதான் அவர் ரொம்ப வெங்கடாச்சலம் பீட் பண்ணார். இப்போ நான் விஜி ரங்காச்சாரியார், வி என் ராகவாச்சாரியார், எஸ் விஸ்வநாதி, எஸ் சாமியார் அண்ட் நம்ம சௌரிராஜயார் எல்லார் பேர்லையும் ஐ வாண்ட் டு இன்ஸ்டிடியூட் தி எண்டோமென்ட். இவா இதே வில்லிங்காக இருந்தால் நான் எண்டோமென்ட் கிரியேட் பண்ணணும்னு பார்க்குறேன். பட் என்னால் முடிஞ்சது நான் ஒரு 2000-2500 தான் என்னால் ஒவ்வொருத்தர் பேர்லேயும் இன்ஸ்டிடியூட் பண்ண முடியும். இட் லுக்ஸ் as if the management is considering that as a very small amount. Ava kitta padichava inge nariya per repeat neenga ellarum cooperate pannina adha 5000 da aaki innu orthar irundha poru 5000 da aaki ovvorthar perliyum or endowment create pannalame. I only can suggest it is up to you to take it. Thank you. We got two very young members who have come. Unga pere Suresh from 1988 and 2010 thoda choda vandirukkar. His twin brother Pavitra Krishnan hardly a week back went to France. He was very active till last year. Ivar vandappa na bayandutan France la en thirumi vandutan ante ena oru vaaram munadi dhaan pona. So, என்ன பேர் பரத் கிருஷ்ணன். So, we welcome both of them. And I request Mr. Kalyanji, who is a retired PT teacher, he wants to say a couple of words. Not words, actually poem. முன்னாடி ஒரு தடவை எல்லாம் வந்த 64 ஒரு 20 பேருக்கு மேலே வந்து பழைய மாணவர்கள் வெளிநாட்டிலேருந்து உள்நாட்டில் எல்லாருமே வந்து ஆசிரியர்களை சந்திக்கணும், அவருடைய பிளஸ்ஸிங் வாங்கணும்னு வந்து இங்கே கேட்டு பல பேரை காண்டாக்ட் பண்ணாங்க. எனக்கும் வந்த நியூஸ், நான் வந்துட்டேன். அப்போது நான் ஒருத்தன் தான் வந்திருந்தேன். நான் அந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது இன்றைக்கி பார்க்கும்பொழுது நம்ம விட வைத்தியம் 32-42 நினைக்கும் போது நான் வந்து 62 தான் ஜாயின் பண்ணேன். 98 வரைக்கும் இருந்தேன். இப்போ இவ்வளோ பேரை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம் தாங்கலை. அவங்க வந்த பொழுது அதுக்காக ஒரு பாடல் ஏற்றிருக்கேன். ரமணையா மணியகரம் ஏதோ. நான் ஆசிரியராக பணியாற்றி இந்து மேலாண் பள்ளியில் பயின்று இன்று பல்வேறு நாடுகளில் பணியாற்றும் மாணவர்களும் இந்தியாவில் பணியாற்றும் மாணவர்களும் எனக்கு அழைப்பு விடுத்து பள்ளி வளாகத்தை ஒன்றால் கூடி உறவாடி அவனை வாழ்த்தி பாடிய கவிதை. பொங்கு புகழ் கீதையினை பூவுலகில் தருவதற்கே சங்கு சக்கரதாரி அவன் சாரதியாய் மாறி வந்தான். தங்கம் இந்த பள்ளியினை திருவள்ளி கேணியிலே கங்குல் பகல் பாராமல் காத்து வரும் கண்ணனவன் ஆண்டுகள்தான் எத்தனையோ அதன்படியே சென்றாலும் நீண்ட நடும் பயணத்தில் நன்றியுள்ள மாணவர்கள் மூண்டெழுந்த ஆசையினால் முகமலர்ந்து நம்மையெல்லாம் வேண்டி மிக வணங்குகின்றார்
வேந்தர்களாய் ஆக்கிவிட்டார். எந்த யுகம் ஆனாலும் எம்மனத்துள் நீங்காத சொந்தம் என்று ஆசானை சொல்கின்ற மாணவர்தம் பந்தம் அதை என்னவென்பேன். பார்மீதில் எங்களுக்கு விந்தைமிகு பட்டங்கள் வேறு எதுவும் தேவையில்லை. சிந்தையில் நிறைந்திருக்கும் சீராலும் ஸ்ரீராமன் வந்தருள்வான், வளம் தருவான், வாஞ்சையுடன் காத்து நிற்பான். நன்றி, வணக்கம். அடுத்தது ஒரு கவிஞர் வரப்போறாருன்னு ஒரு இது வந்து ட்ரெய்லர் ஃபார் தி நெக்ஸ்ட் பர்சன். ஸோ வில் நவ் கெட் டு த ஈவெண்ட் வி ஆர் ஆல் வெரி ஈவர் ஈகர்லி வெயிட்டிங் டு ஹியர். ஐ ஹவ் கிரேட் பிளேஷர் இன் இன்ட்ரடியூசிங் டு யூ ஸ்ரீ இசை கவி ரமணன். அவரோட ஒரிஜினல் நேம் இஸ் வெங்கடேஸ்வரன். இஸ் பார்ன் இன் 1954. ஹி ஹட் ஒர்க்ட் அஸ் எ சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் அண்ட் லேட்டர் அஸ் ரீஜனல் மேனேஜர் அட் வைசாக் ஃபார் ஹிந்து ஃபார் 27 இயர்ஸ். ஒரு 10 வருஷம் சர்வீஸ் பாக்கி இருக்கிறச்சு. ஹி லெஃப்ட் த ஜாப் டு பர்சியூ ஹிஸ் பர்சனல் ட்ரீம்ஸ் அண்ட் தேங்க்ஸ் டு தி கிஃப்ட் ஆஃப் பராசக்தி ஹி சேஸ் ஹி பிகேம் எ போயட் இன் தமிழ், எ கம்போசர் அண்ட் எ சிங்கர். அவர் இதுவரைக்கும் 15 books எழுதியிருக்காரு. ஹி ஹஸ் டன் லாட் ஆஃப் ட்ரான்ஸ்லேஷன்ஸ் ஃப்ரம் இங்கிலீஷ் டு தமிழ், தமிழ் டு இங்கிலீஷ். செவரல் சிடிஸ் ஆஃப் ஹிஸ் போயம்ஸ் ஹவ் பீன் அண்ட் சாங்ஸ் இன் ஹிஸ் ஓன் வாய்ஸ். எ வெரி குட் சிங்கர், சிந்தனையாளர், பேச்சாளர், கவிஞர், பாடகர், ஆல் காம்பினேஷன். உங்களுக்காக நான் ஸ்பெஷலாக கொண்டு 4 பேரை கூப்பிடலாம், ஒருத்தரை கூப்பிட்டேன் நான். ஆமாம். அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ வெரி ஆக்டிவ் ஆன் த டிவி. இது பொதிகை டிவியில் ஹி வாஸ் ஆங்கரிங் கொஞ்சம் கவிதை கொஞ்சம் தேநீர் ஃபார் அபவுட் 2 இயர்ஸ். இப்போ மக்கள் டிவியில் சாட்டர்டே சண்டே 6:30 ஸ்பீக்கிங் ஆன் திருக்குறள் இன் தமிழ் அமிழ். மக்கள் டிவி எவ்ரி சாட்டர்டே சண்டே இஸ் ஆங்கரிங் பன்னிசை வித்தகர்கள். சங்கரா டிவி எவ்ரி டே 6 AM இஸ் ஸ்பீக்கிங் ஆன் காஞ்சி மகான். நீங்களாம் பார்த்துருப்பீங்க. பப்ளிக் ஸ்பீக்கிங் இஸ் ரொட்டீன் ஃபார் இம். அவர் கூப்பிடா நிறைய இடத்துல இஸ் கண்டினியூஸ்லி ஸ்பீக்ஸ் பிகாஸ் யூ கேன் லிட்ரலி டாக் ஆன் எனி சப்ஜெக்ட் இன் எக்ஸலண்ட் இங்கிலீஷ், எக்ஸலண்ட் தமிழ், இன் எக்ஸலண்ட் இங்கிலீஷ் தமிழ். 3 combinations அவர்கிட்ட கிடக்கும். ஹி ஹஸ் ட்ராவல்ட் ஆன் லெக்சர் டூர் டு USA, கேனடா, சிங்கப்பூர் எக்ஸெட்ரா. ஹி இஸ் பாப்புலர் தேர். ஹி இஸ் ஹிம்செல்ஃப் எ வெரி ஆர்டன் பில்கிரிம் ஹூ ட்ராவல்ஸ் டு ஹிமாலயாஸ். திரும்பி பார்த்தா போயிட்டு 31 times ஹி ஹஸ் கான் டு ஹிமாலயாஸ். அண்ட் இன் அடிஷன் ஹி இஸ் அமெச்சூர் ஃபோட்டோகிராஃபர். His Guru is Sadguru Sivananda Murthy, Bhimuni Patnam, near Visakhapatnam. Sri Ramanan is happily married to Madam Anuradha. He has got twin boys, Anand and Vikram, and blessed with 2 granddaughters, Priya and Deepthi, and also he is a grandfather of Shiv Sundar and Kumara Seshan. So, that's the brief thing. I have told you, time I have to talk about it. So I had cut off many of the things he has said. So I have a great pleasure in inviting Mr. Ramanan to address us. எல்லாருக்கும் வணக்கம். வெள்ளை மலர் மிசை வேத கருப்பொருளாக விளங்கிடுவாள் தெள்ளு கலை தமிழ் வாணி. நினைக்கு ஒரு விண்ணப்பம் செய்திடுவேன். எள்ளத்தனை பொழுதும் பயனின்றி இராதென்ற நாவினிலே வெள்ளமென பொழிவாய் சக்திவேல் சக்திவேல் சக்திவேல். அவர் வந்து என்னை பற்றி விவரங்களை சொல்லும்பொழுது உள்ளூர் எனக்கு அச்சமாக இருந்தது. அவருக்கே நான் எழுதியிருந்தேன். ஒரு ப்ரொஃபஸர் சொல்வார், இந்த பயோடேட்டாவை படிக்கும்பொழுது நம்ம கொஞ்சம் நடுக்கமாக இருக்கும், ஏன்னா ஆஃப்டர் 50 தி பயோ பிகம்ஸ் ப்ராப்ளமேட்டிக் அண்ட் தி டேட்டா இரலவென்ட்னுவார். அது எனக்கு ஞாபகம் வந்தது. பட் யூஆர் வெரி மெர்சிஃபுல். அதனால் எவ்வளோ சுருக்கமாக சொல்ல முடியும், அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. வைங்க, இந்த வாழ்க்கை ஒரு பயணம், வழி எல்லாம் வரும் சலனம், வளரும் நதி வளையும் நதி போல் வளரும் தேயும், இறுதியில் கடலில் முடியும், அங்கு இன்பமும் துன்பமும் விடியும். இந்த வாழ்க்கை ஒரு பயணம். ஐயா, உங்கள் ஓசை எனக்கு அதிகமாக கேட்குதுங்க, கொஞ்சம் நீங்கள் குறைச்சி.
மணலில் எழுதிய ஓவியங்கள் சின்னம் மழை வந்தாலும் கரையும். மணலில் எழுதிய ஓவியங்கள் சின்னம் மழை வந்தாலும் கரையும். மனதினில் ஓடும் அலைகளிலே ஒன்று மறுபடி மறுபடி மோதும். கனவோ நினைவோ உறவோ பிரிவோ கடைசியில் ஒரு நாள் முடியும். அன்று காரணம் யாவையும் புரியும். இந்த வாழ்க்கை ஒரு பயணம், வழியெல்லாம் வரும் சலனம். வளையும் நதி போல் வளரும் தேயும் இறுதியில் கடலில் முடியும். அங்கு இன்பமும் துன்பமும் விடியும். கவலையின் வலையில் வீழ்ந்து விட்டாலோ காற்றும் களைப்பில் சோறும். கவலையின் வலையில் வீழ்ந்து விட்டாலோ காற்றும் களைப்பில் சோறும். காலும் மனமும் கலந்தவர் வாழ்வில் கடலும் குளம்படியாகும். அவனே கத்தியன அமைந்தவர் வாழ்வில் அலையும் படகாய் மாறும். ஒரு நாள் அதுவாய் மறுகரை சேரும். இந்த வாழ்க்கை ஒரு பயணம். எல்லாரும் நலன் தானே? ஒன்னாலே நல்லா இருக்கீங்களா? நான் பேச வருவதற்கு முன் இங்கே ஒரு அற்புதமான கவிதையை சொன்ன அந்த அன்பருக்கு அவர் பேர் எனக்கு தெரியல. பலமான கரவொலியால் நீங்கள் அவரை கட்டாயமாக பாராட்டுவேன். கல்யாண்ஜி, ரொம்ப அருமையான ஒரு கவிதை, அருமையான மரபு கவிதை, அழகான சிந்தனைகள். என்னுடைய வணக்கங்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ அதற்கு முன்னால் பேசின உதவி தலைமை ஆசிரியர் கேட்கும்பொழுது என்னுடைய தந்தையார் சொன்ன வார்த்தைகள் ஞாபகம். இளைய தலைமுறை சீரழிந்து வருகிறது, மாணவர்கள் திசைகட்டு போயிருக்கிறார்கள். தம்பி, இது இப்போ சொல்கிற விஷயம் இல்லை, சாக்ரட்டிஸ் காலத்தில் சொல்லப்பட்ட விஷயம் இல்லை. எப்பொழுதுமே ஒரு தலைமுறை தனக்கு அடுத்து வருகின்ற தலைமுறை தரிகட்டு போவதாக கருதுகின்ற ஒரு மனோபாவம் நமக்கு இருக்கிறது. இதை வந்து ஒரு சம்பிரதாயமாக நாம் கடைபிடிக்க வேண்டிய தேவையில்லை. நீங்கள் ஒரே ஒரு சின்ன அளவுகோல் வச்சு இதை நம்ம பார்த்துக்கலாம் தோணும். ஒரு சயின்டிஸ்ட் எழுதுறாரு, இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து இன்று வரைக்கும் 24 மணி நேரம் தான் ஆயிருக்குன்னு வைங்க. ஒரு மேப்பில் ஸ்கேல் போடுற மாதிரி, 1 இன்ச் to 1 இன்ச் = 400 miles போட்டுக்கணும். அது மாதிரி இந்த உலகம் தோன்றிய நாளிலிருந்து இன்று வரைக்கும் 24 மணி நேரம் தான் ஆகியிருக்கிறது என்றால், இந்த உலகத்தில் இதுவரை நடந்து கொண்டிருக்கும் அறிவியல் தொழில்நுட்ப இந்த முன்னேற்றங்கள் எல்லாம் ஒரு நிமிடத்திற்கும் குறைவான காலத்திலே நடந்திருக்கிறது. So many things have been happening at such a short span of time. நம்முடைய குழந்தைகள், they are the products of this age, இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஏஜ். நாம் எல்லாரும் உத்தமர்களாக இருந்ததில்லை, ஆனால் இவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த டைவர்ஷன் டிஸ்ட்ராக்ஷன் நமக்கு இல்லை இல்லையா? இப்போ ஆனஸ்டாக சொல்லுங்கள், இப்போ நம்ம பிறந்திருந்தா, நான் சொல்கிறேன்ப்பா, இப்போ நான் பிறந்திருந்தா என்னால் 3ஆம் கிளாஸை தாண்டி படிச்சிருக்க முடியாது. இந்த ரொம்ப பிரமிக்கத்தக்க, பிரம பிடிக்க வைக்கிற மாதிரி இல்லையா? இன்றைக்கு வாய்ப்புகள் அதிகம், வசதிகள் அதிகம். நாம் இருந்த காலத்தில் வாய்ப்புகள் குறைவு, வசதிகள் குறைவான ஆனந்தம் அதிகமாக இருந்தது. அதனால் அதை வச்சு பார்க்கும்பொழுது நம்முடைய குழந்தைகளை நடராஜனையா சொன்ன மாதிரி அந்த எம்பத்தியோடு நம்ம அவர்களை அணுக வேண்டும். இது ஒன்று. இன்னொன்று, உங்கள் எல்லோரும் பார்க்கும்பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது நிகழ்ச்சி. அவ்வளோ பெரியவர் வந்து ஒரு பழைய மாணவர் என்று இங்கே சொல்லி பேசும் பொழுது கல்வியினுடைய மேன்மை, அப்புறம் திரும்ப ஒன்று கூடும்போது எப்படி என்னதாக இருந்தாலும் அந்த நாள் வருவதில்லை, அம்புகள் திரும்புவதில்லை, ஆனாலும் சிறு பிள்ளை இயக்கங்கள் விடுவதில்லை. இப்படிதான் இருக்கு வாழ்க்கை. ஆனால் எப்படி வந்து நாம் அந்த நாளை இந்த நாளிலும் கொண்டாட முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் என்ன திருப்பி கொடுக்க முடியும் என்று பார்க்கும்பொழுது தான் அந்த கொண்டாட்டத்துக்கே ஒரு மகிமை நமக்கு கிடைக்கிறது. பாரதியார் சொல்லுவார்,
இன்னருங்க நிச்சோலைகள் செய்தல் இனிய நீர்த்தன் சுனைகள் இயற்றல் அன்னச்சத்திரம் ஆயிரம் கட்டல் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் பின்னருள்ள தருமங்கள் யாவும் பெயர் விளங்க நிலை நிறுத்தல் அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். அருமையான ஒருவர் எங்க சரஸ்வதி பூஜை கவிதையில் எழுதலாம் சரஸ்வதி இல்லையா, ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் அது அந்த சிந்தனையை தான் இன்னொரு பெரியவர் திரு சுந்தரராம் நினைக்கிறேன் அவர் பெயர், அவர் பேசும்பொழுது அதை வெளியிட்டார். அது மாதிரி இன்னொரு அதோ ஒரு ஒரு விளக்கிலிருந்து இன்னொரு விளக்கு ஏற்றலாம், ஒரு சுடர் இன்னொரு சுடரை ஏற்றக்கூடியது, அப்படி ஏதாவது ஒரு வகையில் நாம் பயன்பட முடியுமான்னு பார்க்கணும். கல்வி இரண்டு வகையாக இருக்கிறது, ஒன்று இந்த வகுப்பிலே நாம் படிக்கின்ற கல்வி, இன்னொன்று வாழ்க்கையிலே நாம் படிக்கின்ற கல்வி. இப்போ உங்களை பார்க்கும் பொழுது உங்களுடைய அருமை உங்களுக்கே தெரியவில்லை என்று நான் உணர்கிறேன். உங்களுடைய அருமை உங்களுடைய பெருமை என்னவென்று நான் சொல்லுகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நீங்கள் எல்லாரும் மெத்த படித்தவர்களாக இருக்கிறீர்கள், அது ஒரு பெருமை. இந்த பள்ளியிலிருந்து துவங்கி நீங்கள் கல்லூரிக்கு போய் என்னென்னலாம் படித்திருப்பீர்களோ, படித்து பல பதவிகளில் இருந்து ஓய்வு பெற்றவர்களாகவும் இருக்கிறீர்கள். அப்படியே அதை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் அலாங் சைடு உங்களுடைய அனுபவம், வாழ்க்கை அனுபவம். இன்றைக்கு உங்களுக்கு 65 வயது 75 வயதுன்னா எவ்வளவு அனுபவம்? உங்கள் அனுபவம் உங்கள் அனுபவம் மட்டுமா? எத்தனை பேருடைய சரி தவறுகளிலிருந்து நீங்கள் பாடம் பெற்றிருப்பீர்கள்? அந்த பாடங்களை அந்த படிப்பினைகளை நீங்கள் அல்லவா பகிர்ந்து கொள்ள வேண்டும். அது பகிர்ந்து கொள்ளலாம். இந்த சிலபஸ், இந்த கரிக்குலம், இந்த எக்ஸாமினேஷன் சிஸ்டம் இதெல்லாம் இருக்கும். நாம் முயற்சி செய்தாலும் செய்யாவிட்டாலும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதிலிருந்து சிலவற்றை அகற்றுவதற்குத்தான் நாம் பெருமுயற்சி எடுக்க வேண்டும் இல்லையா? அது ஒரு பக்கம் இருக்க, உங்கள் வாழ்க்கையினுடைய அனுபவம், எத்தனை அனுபவம் உங்களுக்கு இருக்கு, அதை நீங்கள் எப்படி பகிர்ந்து கொள்வீர்கள்? எனக்கு ஒரு சின்ன யோசனை தோன்றுகிறது. நீங்கள் இந்த பள்ளியோடு உங்களை தொடர்புப்படுத்திக் கொள்ளும் பொழுது இங்கே வந்து நீங்கள் பேச வேண்டும். நீங்கள் பேசினால் இன்றைக்கு மாணவர்கள் கேட்பார்கள். ஒரே ஒரு விஷயம்தான், உங்களுடைய அனுபவங்களை அவர்களுடைய மொழியில் பேச வேண்டும், அவர்களுடைய மனநிலையை அறிந்து பேச வேண்டும், அவ்வளவுதான். இன்னைக்கும் கேட்பாங்க. இன்றைக்கு நம்ம மாணவர்கள் அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னு நினைக்கிறோம். நம்ம மைக்கில் நம்ம பேசணும் வச்சுங்களா, ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம யாருன்னு அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆர் யூ ஜெனியூன் ஆர் ஃபேக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும் இல்லையா? உங்கள் வேல்யூஸ் அவங்களுக்கு ஃபாலோ பண்ணல, அதெல்லாம் நீங்கள் சொல்லலாம். இஃப் யூ ரியலி ஃபாலோ யுவர் வேல்யூஸ் யூ வில் ஷோ இட். அது தெரியும், நம்ம முகத்தில் பிரதிபலிக்கும், நம்முடைய உடல் மொழியில் அது தெரியும், நம்முடைய வாசகங்களில் அது புரியும். அதை அவன் அங்கீகரிக்கிறான் அவ்வளோதான். அவங்களுக்கு வேண்டியது முன்னுதாரணங்கள், உதாரணங்கள் இருக்கிறோமா? இப்போ ஆசிரியர்களை நான் குறை சொல்லவில்லை, ஆனால் ஆசிரியர் தொழிலில் வருபவர்கள் நம்முடைய ஆசிரியர்கள் மாதிரி இப்பொழுது இருக்கிறார்களா என்பதையும் கேள்வி. மாணவர்களே மற்றும் நாம் சொல்லுகிறோம், ஆசிரியர்கள் அப்படி இருக்கிறார், ஆர் தே சோர்சஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன்? அதை நீங்கள் பாருங்க, எத்தனை பேர் அப்படி இருக்கிறார். என்னுடைய ஆசிரியர்களுக்கு மறக்கவே முடியாது, அவங்களை நினைச்சாலே ஒரு நிகழ்ச்சி ஏற்படுகிறது. அவ்வளோ வறுமையில் இருந்தாங்க, ஆனால் கம்பீரமாக இருந்தாங்க. அதாவது கிட்டத்தட்ட காசு சேர்த்து வைக்கிறதே ஒரு தவறான காரியம் என்ற அளவுக்கு அவங்க வறுமையில் ஒரு கம்பீரத்தை காட்டினார்கள். 3 உடைதான் அவர்களுக்கு இருந்தது. நான் கேட்டேன், எப்படி அவங்களால் இது சமாளிக்க முடியுது அப்படின்னு கேட்டேன். ஏன், உடுத்தி கொள்ள ஒன்று, உலர்த்தி போட ஒன்று, உள்ளே வைக்க ஒன்று போதுமேனர். இன்னைக்கும் அந்த ஆசிரியருங்க இதுக்கு எப்படி சொல்றாரு, உடுத்தி கொள்ள ஒன்று, உலர்த்தி போட ஒன்று, உள்ளே வைக்க ஒன்று. அது உள்ளே என்ன பெரிய காட்ரஜ் அல்மிரா ஒன்றும் கிடையாது, இந்த சிமெண்ட் பலகை தான் இருக்கும், ஒரு அது மரப்பலகை கூட கிடையாது. ஆனால் அப்படி என்னடா இன்னைக்கு கிளாஸ் இருந்தார், அவர் தமிழ் ஆசிரியராக இருக்கலாம், இன்னைக்கு சயின்ஸு சார் வாத்தியார் வரலையான்னு அவர் ஒரு புஸ்தகத்தை திருத்த நடத்துவார். எத்தனை பேரால் முடியும் இன்னைக்கு? எத்தனை பேர் கேட்போம் இன்றைக்கு? சரி, எவ்வளோ ராயட்டஸ் செட், ராயட்டஸ் கிளாஸ் எல்லாம் இருந்தால் கூட ஒரு ஆசிரியருக்கு ஒரு மாண்பிருக்கமான மாணவர்கள் உட்கார்ந்து கேட்பார்கள். ரொம்ப நைட்மேர் ஆஃப் தி டீச்சர்ஸ்ங்கிற மாதிரி கல்லூரியில் வகுப்பில் படித்தவன் தான். ஆனால் அந்த ஆசிரியர் வந்து ஒரு மாண்புமிக்க ஒரு ஆசிரியராக இருந்தால் மாணவர் பால் நேசம் அவருக்கு உண்மையில் இருக்குமானால் மாணவர்கள் உட்கார்ந்து பாடம் கேட்பார்கள், அவர்கள் சொன்னதை செய்வார். இன்றைக்கு அவர்களுக்கு முன்னுதாரணங்கள் தேவை. இது ஒன்று. பெற்றோர்கள், அடுத்து இது ஒரு முக்கோணம், மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் என்பது அது வந்து ஒரு சரிவிகிதமான முக்கோணமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கு தான் நம்ம இப்போ போராடணும். பெற்றோர்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை இப்போ வந்திருக்குன்னா, அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியாமல் போயிடுச்சு. என்ன விஷயம்னா, தன்னுடைய குழந்தைகளுடைய கான்டக்ட் அண்ட் கல்ச்சர் அதுக்கு தாங்கள் தான் பொறுப்புங்கிறத அவங்க மறந்து போயிட்டாங்க. பணம் கட்டுவதால் ஒரு பள்ளிக்கு சென்று பணம் கட்டி குழந்தைகளை சேர்ப்பதால் எல்லாம் வாத்தியார்களுடைய பொறுப்பு, எல்லாம் பள்ளிக்கூடத்துடைய பொறுப்பு. தவறு.
அதை மாற்ற நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டாங்க. அதாவது உதவி தலைமை ஆசிரியர் சொன்னால் ஒருபோதும் பெற்றோர்கள் அதை கேட்க மாட்டார். நீங்கள் வந்து சொன்னால் கேட்பார். இதைத்தான் என்னுடைய கோரிக்கையாக வைக்கிறேன். நீங்கள் வந்து பெற்றோர்களிடம் பேசுங்கள், நீங்கள் ஆசிரியர்களிடம் பேசுங்கள், நீங்கள் மாணவர்களிடம் பேசுங்கள். கட்டாயம் ஒரு நல்ல மாற்றம் வரும். பேச்சோடு பேச்சாக உங்கள் நீங்கள் நல்ல பதவியில் இருப்பீர்கள், சம்பாதித்திருப்பீர்கள். உங்களால் என்ன கைங்கரியம் செய்ய முடியுமோ அது ஒரு சேவையாக ஒரு பணியாக அதை நீங்கள் இதில் இந்த பள்ளிக்கூடத்தில் ஈடுபடுத்தினீர்களானால் கட்டாயம் அது நல்ல பலனை தரும். இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சுவாரஸ்யமான பிரச்சனை நமக்கு இருக்கிறது. நீங்கள் எதை மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதையே அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். யூ ஹாவ் டு அட்ரஸ் போத் தி பேரண்ட்ஸ் அண்ட் தேர் சில்ட்ரன் ஆன் தி சேம் திங். நீங்கள் இஃப் யூ வாண்ட் டு ஸ்பீக் அபவுட் வேல்யூஸ் நீங்கள் மாணவர்களுக்கு மட்டும் சொல்லி போதாது, பெற்றோர்களுக்கும் சொல்ல வேண்டிய ஒரு இக்கட்டான நன்மை. எத்தனை பேருக்கு தெரியும் வேல்யூஸ் எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு ஒரு பையன் வந்து இது ஏன்பா அப்படி இருக்கு, ராமாயணத்தில் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் பதில் சொல்லக்கூடிய யோக்கியதை எத்தனை பேருக்கு இருக்கு, எத்தனை பெற்றோர்களுக்கு இருக்கு? எங்களுக்கு அந்த பெருமை இருந்தது. எங்கள் தந்தை அவர் சின்ன வாசப்படி, எங்கள் வீடுங்கிறது ரெண்டு எட்டு எடுத்தாச்சா முடிஞ்சு போயிடும், ரெண்டு ஸ்டெப் உள்ளே எடுத்து வச்சா வீடே முடிஞ்சு போயிடும், அவ்வளோதான். ஆனால் அதுக்கு ஒரு வாசப்படி இருந்தது. அங்கே உட்காத்தி வச்சு ஒரு வாரம் பாகவதம் சொன்னார், 10 நாட்கள் மகாபாரதம் சொன்னார், ராமாயணம் சொன்னார், ஒரு டெக்ஸ்ட்டை தொடாமல் ஜூலியஸ் சீசர் சொன்னார், என் தந்தையார் சொன்னார். ஒரு இடு இப்படி இடுப்பு வரைக்கும் ஒரு வேட்டியை கட்டிட்டு சாதாரணமாக இருப்பார். அவர் வாழ்க்கையில் அவர் வந்து பணம் சம்பாதிக்கல, ஆனால் மரியாதையை சம்பாதித்தார். இன்னைக்கு நான் வந்து ஒரு எந்த கூட்டத்தில் பேசினாலும் சரி, நண்பர்களோடு உரையாடினாலும் சரி, என் தந்தையாரை ஏன் நினைவு கூறுகிறேன்டா, அவ்வளோ உரிய தாக்கத்தை அவர் ஏற்படுத்தினார். எவ்வளவு சிரமங்கள் பட்ட போதும் அவருடைய உதட்டிலிருந்து புன்னகை போகவே இல்லை, இந்த உள்ளத்திலிருந்து நகைச்சுவை போகவே இல்லை. நான் கேட்டேன்ப்பா, இவ்வளோ நீங்கள் இவ்வளோ அறிவுள்ளவராக இருந்திருக்கீங்க, அறிவு கடல்னு உங்களை தெரிஞ்சவங்க எல்லாரும் கொண்டாடுறாங்க. நான் உங்களையே ஏமாத்திட்டு எத்தனையோ பேர் சம்பாதிச்சிருக்காங்க, நீங்கள் பாட்டு சந்தோஷமாக இருக்கீங்களே, இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்களே, நீங்கள் அதை பற்றி யோசிச்சது இல்லையான்னு கேட்டேன். அவர் சொன்னார், ஏய் நீ நினைக்கிற மாதிரி வாழ்க்கை அவ்வளோ ஒன்றும் மோசம் இல்லடா, இந்த முதல் 80 வருஷம் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தார். அந்த ஸ்பிரிட்டும் முதல் 80 வருஷம் தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அப்புறம் சில அந்த ஸ்பிரிட் இருக்கணும். அது அதைத்தான் நீங்கள் கொடுக்கணும் இந்த பிள்ளைகளுக்கு, நீங்கள் அதைத்தான் கொடுக்கணும். இந்த பாடத்திட்டத்தை பற்றி என்ன இது படித்தே ஆகணும், ஒரு டோபி மார்க் மாதிரி இதை நீங்கள் அவாய்ட் பண்ண முடியாது. இந்த சிஸ்டம்லாம் மாறுறதுக்குன்னு எத்தனை தலைமுறை எடுக்குமோ அந்த போராட்டமும் தொடரும். அது தொடர் பொறுமையாக விடாமல் அதை தொடர்ந்து கொண்டே இருக்கும். மடமை கல்வியால் மண்ணும் பயனில்லை நாம் பாரதி, ஏன் பிறந்தனன் இத்துயர் நாட்டிலே. எதுக்காக அவங்க அப்பா ஸ்கூலில் சேர்த்துட்டாங்களா அதுக்கு? ஏன் பிறந்தனன் இத்துயர் நாட்டிலேங்கிறான். ஒன்று செய்யணும், நீங்கள் வந்து மாணவர்கள்ட்ட பேசும் பொழுது இந்த நாட்டினுடைய பெருமையை எடுத்து பேசணும். அவங்களுக்கு நம்ம மாணவர்களுக்கு இந்த நாட்டினுடைய பெருமையோடு ஒரு தொடர்பே இல்லை. அதற்கு காரணம் தப்பாக நினைக்காதீங்க, பெற்றோர்களும் ஆசிரியர்களும். எனக்கு தொடர்பு இருக்குன்னா அதுக்கு காரணம் என்னுடைய தந்தை, என்னுடைய தாய். இன்றைக்கு நான் பெற்ற என்னுடைய குழந்தைகளுக்கு இந்த நாட்டினோடு தொடர்பு இருக்கிறது, இந்த நாட்டின் பண்பாட்டின் மீது மரியாதை இருக்கிறது என்றால் மாறுதட்டி சொல்லுவேன். அதற்கு என் மனைவி பெருமளவில் காரணம், நானும் காரணம். அதை நீங்கள் நீங்கள் செய்தீர்களானால் நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் சொன்னீர்கள்னா கேட்பாங்க. ஒவ்வொரு ஆசிரியரும் ஒரு வகுப்பு வந்து 40 நிமிஷம் வச்சுக்கோங்களேன், ஒரு 5 நிமிடம் இந்தியாவினுடைய பெருமையை பற்றி பேசலாம். 5 நிமிஷம் பேச முடியாதா? சிலபஸ் குடிமொழிவு போயிடுமா? ஒன்றாகாது. 3 நிமிஷம் நீங்கள் கணக்கை பற்றி பேசுறீங்கன்னா பாஸ்கராச்சாரியாரை பற்றி பேசுங்க, 3 நிமிஷம் பேசுங்க. ஒரு பழைய சாதனை பேசுங்க, ஒரு புதிய சாதனை பேசுங்க. எத்தனை புதிய சாதனையாளர்கள் இருக்காங்க தெரியுமா அந்த நாட்டில், அதுவும் இளைஞர், அதை எடுத்து பேசுங்க. வரலாறு பேசும்போது புனைவு பேசாதீங்க, வரலாறையே எடுத்து பேசுங்க. காசியை பற்றி பேசும்போது எத்தனை பழமை வந்ததுங்கிறத சொல்லுங்க. இது மாதிரி ஒன்றும் சொல்லலாம். உங்களுக்கு வேணும்னா மெட்டீரியல் நானே கொடுத்துறேன், ஐ ஷேர் இட் ஃப்ரீலி. ஏன்னா வேதங்கள், பாரதியார் கவிதைகள் இதெல்லாம் நான் எழுதலை, அவங்க தான் எழுதி வச்சது. அது தேர் இஸ் நோ காப்பி ரைட், காப்பிங் இஸ் ரைட். அது மாதிரி எடுத்து கொடுக்கலாம். இது நீங்கள் பேசினீர்களானால் வந்து மாணவர்களுக்கு ஈடுபடும். ரொம்ப சுலபங்க. இப்போ நம்ம வீட்டில் அம்மா வந்து அவ்வளோ ஆசையோட வேர்வையில் வெந்து ஒரு பண்டம் பண்ணித்தராங்க, நமக்கு பழகி போச்சதுனால அது ருசிக்கலை. அந்த கோயிலில் போய் அந்த கூட்டத்தில் நெரிசலில் முட்டி மோதி வெந்து வேகாது இருக்கிற சுண்டலை வாங்கி திங்கும்போது ஒரு சுகம் வரும். அடுத்தவங்க சொன்னால் கேட்பாங்க, நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்க, அவ்வளோதான் விஷயம். இதே விஷயத்தை ஆசிரியர் சொன்னால் கேட்க மாட்டாங்க. ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கண்டெம்ப்ட், இது உங்களுக்கு தெரியாதா? அவ்வளோதான். அதே விஷயத்தை இன்னொருத்தர் சொன்னால் கேட்பாங்க. அப்போ வந்து ஐ டோல்டுன்னு மட்டும் சொல்லி மாட்டிக்காதீங்க.
இதைத்தானே நான் அப்பவே சொன்னமா வேண்டாம் வேண்டாம் அதுக்கு எடுத்துரும், இட் வில் பி டிட்டரண்ட், அது செய்யாது. அவ்வளோதான், நீங்கள் நான் உங்கள்கிட்ட குறிப்பிடுவதெல்லாம் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த விஷயத்தை ஒன்று கைங்கரியமாக இதை செய்யலாம். அப்போ தான் இந்த இந்த நாட்டினுடைய பெருமை, இந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தினுடைய ஆழம், இதை வந்து மாணவர்கள் மனதில் நீங்கள் போதிக்கணும். நல்ல விஷயங்களாக சொல்லணும், அருமையான தகவல்களை சொல்லணும், அருமையான கதைகளை சொல்லணும். கம்பன் என்றொரு மானுடன் வாழ்ந்ததும், காளிதாசன் கவிதை புனைந்ததும், உம்பரு வானத்து கோளையும் மீனையும் ஓர்ந்தளந்ததோர் பாஸ்கரன் மாட்சியும், நம்பரும் திரளோடு பாணினி ஆலமீதினில் இலக்கணம் கண்டதும், இம்பர் வாழ்வின் இறுதி கண்டு உண்மையின் இயல்புணர்த்திய சங்கரன் ஏற்றமும், சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும், தெய்வ வள்ளுவன் வான்முறை தந்ததும், பாரில் நல்லிசை பாண்டிய மன்னர்கள் பாரளித்து தருமம் காத்ததும், பேரருச்சுடர் வாழ்கொண்டு அசோகனார் பிழைபடாது புவித்தலங்க காத்ததும், வீரர் வாழ்த்த மிலேச்சர்தம் தீயகோல் வீழ்த்தி வென்ற சிவாஜியின் வெற்றியும், அன்னையாவும் அறிந்திலர் பாரதத்து ஆங்கிலம் பயில் பள்ளியில் போகுமார். பாரதியார் சொல்ற முன்னர் நாடு திகழ்ந்த பெருமையும், மூண்டிருக்கும் இந்நாளின் நிகழ்ச்சியும், பின்னர் நாடொரு பெற்றியும் தேர்கிலார் பேடி கல்வி பயின்றுழல் பித்தர்கள், என்ன கோரி மற்றெங்கள் உணர்த்துவே நீங்க இவர்க்கென் உள்ளம் எறிவதே. 110 ஆண்டுகளுக்கு முன்னால் அவன் சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கும் பொருத்தமாக இருப்பது வருத்தத்திற்குரிய செய்தி. வருத்தத்து தீர்க்கதரிசி பார்த்தான், அவன் ஆங்கிலத்துக்கு விரோதமா அக்னி அண்ட் அதரேசேஸ் படிங்க, வேதத்தை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கான், பட்டினத்தாரை ஆண்டாலே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து எழுதியிருக்கான், எத்தனை தலையங்கங்கள் கட்டுரைகள் ஆங்கிலத்தில் எழுதியிருப்பான். அதல்ல, இந்த ஆங்கிலம் என்பது ஒரு சதியாக பயன்படுத்தி நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு, நம்முடைய வரலாறு, இது அதுவே அறவே மறைக்கப்பட்டிருக்கிறது, அதை தான் அவன் கண்டிக்கிறான். நீங்கள் அதை மீட்டு கொண்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையினுடைய அனுபவம் இருந்து விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம் வாழ்க்கை ஒரு வரம் அப்படின்னு சொன்னேன் கிருஷ்ணசாமி ஐயாட்ட. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வரம் என்பது எப்பொழுது, வரம் என்பது தெய்வம் வழங்குகிறது, இப்படிதான் நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம். தவம் செய்வோம், தவத்துக்கு நமக்கு வரம் கிடைக்கும். ஆனால் கடவுள் முதல்ல வரத்தை கொடுத்துட்டான், வாழ்க்கைங்கிற வரத்தை. இந்த வரத்திற்கு தகுந்த மாதிரி நாம் வாழ்வது தான் தவம் இல்லையா? இந்த வரத்து வாழ்க்கை என்கின்ற வரத்துக்கு தகுதி உள்ளவர்களாக நாம் வாழ்வது தான் தவம். முதல்ல கொடுத்துட்டான், அப்புறம் டிசர்வட்னஸ், யூ ஏர்ன் டிசர்வட்னஸ்ங்கிறான். எவ்வளோ ஒரு இதாக இருக்கு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதில் நமக்கு என்ன தெரியுதோ அது போதும், அதை வச்சுக்கிட்டு நடக்கலாம், அடுத்த அடியை நம்ம எடுத்து வச்சுட்டு போகலாம். கண்ணுக்கு தெரிவது போதும், காலுக்கு சாலைகள் மீதம், மண்ணுக்குள் செல்லும் விண்ணுக்குள் உள்ளதை கண்ணுக்குள் காண்பது யோகம். இந்த வாழ்க்கை ஒரு வரம், அது வருவது ஒரு தரம். கண்ணுக்கு தெரிவது போதும், காலுக்கு சாலைகள் மீதம், மண்ணுக்குள் செல்லும் விண்ணுக்குள் உள்ளதை கண்ணுக்குள் காண்பது யோகம். இந்த வாழ்க்கை ஒரு வரம், அது வருவது ஒரு தரம். தோடத்தோட விரிவது வானம், நெஞ்சை தொட்டு தொட்டு பரவிடும் கானம், தவத்தினில் விளைவது இல்லை வரம், தர தர வளர்ந்திடும் விந்தை. மழையின் உழைப்பு மண்ணின் தவம், மண்ணின் பசுமை மழைக்கு வரம். மழையின் உழைப்பு மண்ணின் தவம், மண்ணின் பசுமை மழைக்கு வரம். பிறர் வாழ நாம் வாழ்ந்தால் இந்த வாழ்வே தவமாகும். பிறர் வாழ நாம் வாழ்ந்தால் இந்த வாழ்வே தவமாகும், அந்த தவமே வரமாகும். இந்த வாழ்க்கை ஒரு வரம், அது வருவது ஒரு தரம். பட்டுவிட சுட்டுவிடும் மேனி, அதில் பற்று வைக்காதவன் ஞானி. தொட்டுவிட தொட்டுவிட தொடரும், எதையும் தொடாமல் வாழ்பவன் யோகி. அப்ப நாம விதித்த வேலையில் துஞ்சாமல், விளையும் பயனுக்கு அஞ்சாமல், அடுத்த கணமே தெரியாமல், ஆனந்தம் சிறிதும் குறையாமல், கணந்தோறும் உணர்வோடு தினம் வாழ்பவன் தான் மனிதன். அவன் வாசலில் தான் இறைவன். இந்த வாழ்க்கை ஒரு வரம், அது வருவது ஒரு தரம்.
கண்ணுக்கு தெரிவது போதும், காலுக்கு சாலைகள் மீதம். மண்ணுக்குள் செல்லும் முன் விண்ணுக்குள் உள்ளதை கண்ணுக்குள் காண்பது யோகம். இந்த வாழ்க்கை ஒரு வரம், அது வருவது ஒரே தரம். சரிதானா? இப்போ இது வந்து கல்விங்கிறது வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கின்ற ஒன்று. ஒரு புறம் கற்றுக்கொண்டே இருப்பது, இன்னொரு புறம் கற்றதை பகிர்ந்து கொண்டே இருப்பது, இதுதான் சரியான கல்வியினுடைய அழகு. ஒன்று வாழ்க்கை பாடம், இன்னொன்று வகுப்பு பாடம். உங்களுக்கு வகுப்பு பாடம் முடிந்து விட்டது, உங்கள் கண்ணில் இருக்கிற நிம்மதியே அதை காட்டுகிறது இல்லையா? அப்பா எனக்கு ரொம்ப எனக்கு குழந்தைகள்லாம் பெற்று எல்லாம் பெரியவனா வேலைக்கெல்லாம் போனது பிறகு திடீர்னு கனவு வரும், நாளைக்கு காலையில் கணக்கு பரீட்சை. இருக்கிறதுலேயே கொடிய விஷயம் கணக்கு பரீட்சை, அது கனவுல வருது. இன்னும் காலையில் கணக்கு பரீட்சை வழக்கம் போல நமக்கு ஒன்றுமே தெரியாது, கணக்கு அன்றைக்கும் தெரியாது, கணக்கு போடவும் தெரியாது, கணக்கு பண்ணவும் தெரியாது. கவிங்க என்னாச்சு அப்படியே பழகி போயிட்டான். அப்போது அப்படியே வேர்த்து போய் கனவில் வேர்த்து போய் அப்படி எழுந்து பார்த்தா முடிச்சு போகிறோம், பார்த்தா பக்கத்தில் மனைவி மக்கள் அப்பா அப்பா இல்லை கனவு தான், நம்ம போக வேண்டாம், நமக்கு பரீட்சை கிடையாது. அந்த நிம்மதி நம்ம கண்களில் தெரிகிறது. நீங்கள் இந்த நிம்மதியை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும், இன்றைக்கி இந்த நிம்மதியை பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இன்றைக்கு வந்து மனிதனுக்கு எல்லாம் இருக்கிறது, நிறைவு இல்லை. நிறைவினால் வருவது தான் நிம்மதி, ஒருபோதும் அது செல்வத்தால் வருவதில்லை என்கின்ற ரொம்ப எளிமையான ஆரம்ப பாடத்தை அன்றைய தலைமுறையினர் எல்லோரும் அறிந்தவர்களாகவே இருந்தார்கள். இன்றைக்கி வந்து நீங்கள் கோட்டு சூட்டு மாட்டிக்கிட்டு ஒரு பவர் பாயிண்ட் ப்ரோக்ராம் போட வேண்டியதாக இருக்குது, வேறு வேறு வார்த்தைகள் சொல்லி. பாட்டி எழுத படிக்க தெரியாத பாட்டி சொன்ன வார்த்தைகள், அத்தை சொன்ன வார்த்தைகள் தான் இன்றைக்கி பவர் பாயிண்டாக மாறி இருக்கும். இப்போ சொல்லுங்கள், வந்து நீங்கள் அது மாணவர்களுக்கு சொல்லுங்கள், புள்ளி விவரங்களோடு சொல்லுங்கள். புள்ளி விவரம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஒரு புள்ளி விவரம் நான் சொல்கிறேன். இந்த உலகத்தில் அறிவியல் தொழில்நுட்பம் அப்படி தாவிக்கொண்டே இருக்கின்ற இந்த வளர்ந்து கொண்டே இருக்கின்ற இந்த உலகத்தில் 130 மில்லியன் மக்களுக்கு ஒரு வேளை சோறு தான் இருக்கு, ஒரு வேளை சோறு கூட கிடைக்கிறது இல்லை. 130 மில்லியன் மக்களுக்கு எதை நீங்கள் முன்னேற்றம்னு கொண்டாட முடியும்? இந்த அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியை நீங்கள் முன்னேற்றம் என்று கருதுவீர்களானால் வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும், இங்கு வாழும் மனிதர் எல்லோருக்கும் பயிற்றி உழுது உண்டு வாழ்வீர், பிறர் பங்கை திருடுதல் வேண்டாம். நாம் பாரதி எங்க போச்சு? நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பு, நாளெல்லாம் அற்றிதிலே உழைப்பு. சொல்ல கொதிக்குதடா நெஞ்சம், வெறும் சோற்றுக்கோ வந்தது இந்த பஞ்சம். இந்த உலகத்தில் வறுமை இருக்கும் வரை, ஒரு மனிதன் பசித்திருக்கும் வரை, நம்முடைய இறுதி மூச்சு உள்ள வரைக்கும் நாம் உழைத்து கொண்டே தான் இருக்க வேண்டும். ஓய்வு கிடையாது. உங்களுடைய ரோல் வேண்டாம் மாறி இருக்கலாம், அன்றைக்கு நீங்கள் ஒரு கம்பெனியில் பெரிய அதிகாரியாக இருந்திருக்கலாம். ஆசிரியர்களுக்கு மட்டும் ஓய்வே கிடையாது, ஒன்ஸ் எ டீச்சர் ஆல்வேஸ் எ டீச்சர். அதனால் அந்த தொழிலில் இருந்தவங்க அதே அப்படியே தொடர்ந்து அதை செய்ய வேண்டும். மற்ற எத்தனையோ பதவிகளில் இருந்தவர்கள் இப்போ திருப்பி கொடுக்க வேண்டும். பெங்களூருக்கு சென்றிருந்த பொழுது ஒரு வயதான ஒரு அம்மையாரை சந்தித்தேன். அதம்மா அவ்வளோ எளிமையான மனது, குழந்தை போல மனசு பேசிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களே ஒரு கேள்வி கேட்டு அவங்களே ஒரு பதில் சொன்னாங்க. மிஸ்டர் ரமணன், ஆஃப்டர் ஆல் வாட் இஸ் தர்மா அப்படின்னு கேட்டு டக்குன்னு அவங்களே பதில் சொல்லுவோம், எக்ஸ்பிரஸிங் யுவர் பெஸ்ட். நாங்கள் என்ன அருமையான வார்த்தை, எக்ஸ்பிரஸிங் யுவர் பெஸ்ட், அது அப்படின்னு தர்மான்ற சொல்லுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. என்னுடைய குருநாதர் என்கிட்ட சொன்னார், த பெஸ்ட் வே டு ட்ரீட் த கிஃப்ட் ஆஃப் காட் இஸ் டு ரிட்டர்ன் இட் டு ஹிம். என்ன அருமையான வார்த்தை, த பெஸ்ட் வே டு ட்ரீட் த கிஃப்ட் ஆஃப் காட் இஸ் டு ரிட்டர்ன் இட் டு ஹிம். இது ரெண்டையும் சேர்த்து பாருங்க, ஹவு டு யூ ரிட்டர்ன் தி கிஃப்ட் டு காட் பை எக்ஸ்பிரஸிங் யுவர் பெஸ்ட். உங்க பெஸ்ட் என்னன்னு யோசிங்க, யோசிக்க வேண்டிய நிலைமையில் இருக்க மாட்டீங்க, அவ்வளோ இருக்கு. இந்த உலகத்தில் அழகில்லாத குழந்தை கிடையாது, அன்பில்லாத தாய் கிடையாது, ஏதோ ஒரு சிறப்பில்லாத மனிதன் கிடையவே கிடையாது, அப்படி படைக்கவே இல்லை மனிதன். உங்கள் சிறப்பு என்னங்கிறது நீங்கள் பாருங்க. உங்கள் சிறப்பு அது சமையலாக கூட இருக்கலாம், ஒரு கலை ரசனையாக இருக்கலாம், எதுவானா இருக்கலாம். அந்த சிறப்பை நீங்கள் அங்கீகரித்து அதை வளர்த்து அப்படியே நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுதான் நாம் செய்ய வேண்டியது. என்னுடைய தந்தையார் செய்தது, நான் சந்தித்த மகத்தான ஆசிரியர்கள் செய்தது, இன்றைக்கும் என்னுடைய தோழர்கள் பலர் செய்து வருவது. நமக்குள்ளே இருக்கின்ற சிறப்பை பக்தியோடு, நேசத்தோடும், பணிவோடும் பகிர்ந்து கொள்வது. அப்படி பகிர்ந்து கொண்டோமானால் இந்த சமுதாயம் நன்றாக வளரும். இது வந்து ஒரு மகா யஜ்யம் மாதிரி, ஒரு யாகம் மாதிரி. எல்லாரும் இதில் பங்கு கொள்ள வேண்டும், எவரும் இதில் பங்கு கொள்ளலாம். இப்போ இந்த கவிதையை வாசிச்சாரு, அவர் வந்து பிடி டீச்சர், பிசிக்கல் ட்ரைனிங் பண்ண டீச்சர்.
எப்படி இருக்கு நீங்க நமக்கு என்ன கவிதை உங்களுக்கு நமக்குள்ளே இருக்கிறதுனால உங்களுக்கு அதை நீங்க சரியா வாங்கிக்கல. அருமையான கவிதை, நீங்க அச்சில் படிச்சு பார்த்தா தான் அது தெரியும். அழகான மரபு நடல் இலக்கணத்தோடு எழுதியிருக்கிறாரு. நல்ல எண்ணங்கள், ரொம்ப உயர்ந்த சிந்தனைகள் அதில் வந்திருக்கு. அவருடைய சிறப்பு, அப்போ அவருடைய சிறப்புகள்னு சொல்லணும். அப்போ ஒரு பிடிஆர் போது ஒரு சிறப்பு இருந்திருக்கும். இந்த கவிதை இன்னொரு சிறப்பு, நாம கண்டறியாத சிறப்பு. இந்த சிறப்பு வெளிப்படுத்தப்படும். கவிஞன்னா ஒரு டிராமா இருந்து தான். அது நீங்க அதை அந்த மாதிரி நீங்க பங்கு கொள்ள வேண்டும். நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரீர், பாரதியார் சொல்வார். நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரீர், என்கிட்ட அவ்வளோ இல்லைங்களே. நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர், எங்க அது கூட இல்லைன்னா அண்ணாடங்க. அதுவும் மற்றவர் வாய்ச்சொல் அருளீர், நல்ல வார்த்தையாவது சொல்லுங்களேன். அப்படியா, எனக்கு அவ்வளோ பேச வராதுங்க. ஆண்மையாளர் உழைப்பை நல்கீர்னா சேரை இழுத்து போடு, ரெண்டு டேபிள் எடுத்து போடு, முடியாது, எதுவுமே கிடையாது. இங்கே யாராலும் இந்த மகா யஜ்யத்தில், இந்த யாகத்தில், இந்த அற்புதமான கல்வி வேள்வியில் பங்கு கொள்ள முடியும், பங்கு கொண்டே தீர வேண்டும். இதுதான் வந்து நாம் இந்த நாட்டுக்கு பட்ட கடனை ஓரளவாக திருப்பி கொடுப்பதுங்கிறது. எக்ஸ்பிரஸ் யுவர் பெஸ்ட், ரிட்டர்ன் தி கிஃப்ட் ஆஃப் காட் டு ஹிம் பை எக்ஸ்பிரஸிங் யுவர் பெஸ்ட். சரிதானா நான் சொன்னது? அதான் உங்கள் டைம் நான் நிமிஷம் இருக்கா ஃப்ராவில். ஏன்னா எனக்கு இது ஆசிரியர்கள் இருக்கிற இடம், அந்த ஸ்டாண்டப் பண்ணி பெஞ்சிட்டாங்கன்னா கஷ்டம். என் வாழ்க்கையில் பெரும்பகுதி அப்படியே கழிந்தது எனக்கு. அது கணக்கு கணக்கு பீரியட்னா அப்படியே கழிந்துட்டது. இங்கே தந்தையாரை கேட்டு நீங்கள் எப்படி பாரு, உன்ன மாதிரி கிடையாது. நான் எப்படி பாரு, பாத்தியார் வரும்போது பெஞ்சில் ஏறி நின்றுடுவேன். வேறு எப்படியும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஒரு கேள்வி கேட்பார், என்ன தான் கேட்பார். அவர் என்ன கேள்வி கேட்டார் என்ன நான் பதிலாக தெரிய போதும் கணக்கில், ஆனால் நெடு அப்படின்வார். பட்ட காயங்கள் படும்போது வலித்தாலும் இன்று தொட்டு பார்த்தால் தழும்பெல்லாம் இனிக்கும் அப்படின்னு. இன்னைக்கு நல்லதா இல்லையா? தொட்டும் கையில் இல்லை, தூக்கத்துக்கும் பஞ்சம் இல்லை, பொட்டியின் தேவை இல்லை, பூட்டுக்கும் வேலை இல்லைன்னு ஒரு பாட்டு வரும். இப்போ கேட்டிருக்கீங்களா 1000 ரூபாய்ன்னு ஒரு பழைய படத்தில். தெட்டிக்கின்னு போகிறதுக்கு திருடம் வருவான்னு துட்டுள்ள சீமாங்க தூங்காமல் முழிப்பாங்க. துட்டும் கையில் இல்லை, தூக்கத்துக்கும் பஞ்சமில்லை, பொட்டியும் தேவையில்லை, பூட்டுக்கும் வேலையில்லை, ஆனாக்க அந்த மடம் ஆவாட்டி சந்த மடம் அதுவும் கூட இல்லை காட்டி பிளாட்டு போகிற சொந்தம் என்ன. மச்சில் இருந்தால் தான் மவுசுன்னு எண்ணாதே, குச்சில் இருந்து விட்டால் குறைச்சலுன்னு கொள்ளாதே. மச்சு குச்சி எல்லாமே மனசில் தான் இருக்குது. மனசு நிறைஞ்சிருந்தால் மற்றதும் நிறைஞ்சிருக்கும். மனசு நிறைஞ்சிருக்கும் அப்போதான் நம்முடைய மனசு நிம்மதி தாங்க. நீங்கள் ஒரு கல்விமானா இல்லையாங்கிறத காட்டும். உங்கள் கண்ணில் நேசம் இருக்கா? மற்றவர்களை பார்க்கும் பொழுது ஒரு சந்தோஷம் இருக்கா? ஏதாவது பகிர்ந்து கொள்ளலாம் என்ற ஆர்வம் இருக்கா? அவர்கிட்டமிருந்து ஏதாவது தெரிந்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு ஆசை இருக்கிறதா? அதுதாங்க நீங்கள் கல்வி கற்றதுக்கு அடையாளம். மனிதனாக வாழ்ந்ததுக்கே அதுதான் அடையாளம். அப்படி பார்த்துக்கிட்டு நம்ம போனோம்னா நிம்மதியாக இருக்கலாம். மண்ணுக்குள் புதைந்தால் தான் விதையின் கதை துவங்கும், மண்ணோடு மண்ணாகத்தான் மனிதன் கதையடங்கும். சரிதானா? மண்ணுக்குள் புதைந்தால் தான் விதையின் கதை துவங்கும், மண்ணோடு மண்ணாகத்தான் மனிதன் கதையடங்கும். அந்த துவக்கத்தின் முடிவென்னவோ, இந்த முடிவின் துவக்கம் என்னவோ, எந்த கனி இந்த விதை, எந்த மரம் அந்த இலை, எந்த மரணம் இந்த ஜனனம் தெரியாது. எந்த கனி இந்த விதை, எந்த மரம் அந்த இலை, எந்த மரணம் இந்த ஜனனம் தெரியாது. சொந்த கதையானாலும் சிந்தனைக்கு புரியாது, சொல்லும் கதை மட்டும் சற்றும் குறையாது. சந்திரனே வந்தாலும் சூரியனே வந்தாலும் அண்டமெங்கும் இருட்டு அங்கே நிறமேது. சந்திரனே வந்தாலும் சூரியனே வந்தாலும் அண்டமெங்கும் இருட்டு அங்கே நிறமேது. இந்த இருள் அந்த இருள் என்று பேதம் கிடையாது, மண்ணுக்குள் புதைந்தால் தான் விதையின் கதை துவங்கும், மண்ணோடு மண்ணாகத்தான் மனிதன் கதையடங்கும். அந்த துவக்கத்தின் முடிவென்னவோ, இந்த முடிவின் துவக்கம் என்னவோ,
கோடி கோடி மேகங்கள் கூடி செல்லும் வானிலே கோடென்றும் கோலம் என்றும் கிடையாது. கூடி வந்த மேகங்கள் கொஞ்சம் மிச்சம் வைக்காமல் கொட்டி தீர்ந்த பின்னால் அங்கே சுவடேது. வானமழை மண்ணில் வாழும் கானமழை நெஞ்சில் வாழும் வாழ்த்தும் ஒன்று வாழ்வதெங்கோ இன்னொன்று. வானமழை மண்ணில் வாழும் கானமழை நெஞ்சில் வாழும் வாழ்த்தும் ஒன்று வாழ்வதெங்கோ இன்னொன்று. எந்த விதம் சொந்தம் வரும் எவரும் சொல்ல முடியாது. மண்ணுக்குள் புதைந்தால் தான் விதையின் கதை துவங்கும். மண்ணோடு மண்ணாகத்தான் மனிதன் கதையடங்கும். இந்த துவக்கத்தின் முடிவென்னவோ இந்த முடிவின் துவக்கம் என்னவோ. ஒரு அற்புதமான ஒரு மாலை நேரத்திலே இத்தனை பெரியவர்கள் இருக்கின்ற ஒரு அவையினிலே இந்த எளியனையும் அழைத்தமைக்கு திரு கிருஷ்ணசாமி அவர்களுக்கு நன்றி கூறி உங்களுடைய பொறுமைக்கும் நடராஜன் ஐயா முதல் முறையாக உட்கார்ந்து கேட்கிறார் என்று நினைக்கிறேன். அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த மகா யாகம் இந்த மகா வேள்வி தொடரட்டும். பராசக்தி நமக்கு அருள் வாழாக. வணக்கம். May I request Sarathi to propose a vote of thanks. இந்த அருமையான மாலை நேரத்தில் எதிர்பார்த்ததை விட சற்று குறைவாக இருந்தாலும் நிறைவாக நீங்கள் எல்லோரும் வந்திருந்து இந்த நிகழ்ச்சியை நன்கு நடத்தி கொடுத்தீர்கள். அவர் எல்லாத்தையும் விவரமாக சொல்ல விரும்பல, ஒன்று ஒன்று சொன்னார். ஒரே ஒவ்வொரு மீட்டிங்கையும் சொல்கிறார், அதே பாட்டை தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் மதிப்பிற்குரிய நடராஜன் அவர்கள் மிகவும் வித்தியாசமாக போல்டாக ஒன்று சொன்ன மாதிரி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஷுட் கோஆப்ரேட் வித் அஸ் அப்படின்னு ரீட்ரேட் பண்ணுறேன். நான் திருப்பி, தே ஆர் கோஆப்ரேட்டிங் பட் இட் இஸ் நாட் இன் அவர் பேஸ். எங்களுடைய வேகம் இப்படி இருக்குது, அவங்களுடைய வேகம் இப்படி இருக்குது. என்ன ப்ராஜெக்ட் போனால் எடுத்துக்காங்க. அலுமினி அசோசியேஷனுக்கு அசிஸ்டன்ட் ஹெட் மாஸ்டர் சொன்னார், ஃபைனான்ஸ் இஸ் த மெயின் கிரன்ச்னார். கவலையே படாது. இன்று நான் கூறுகிறேன், எந்த ப்ராஜெக்ட் அலுமினி என்னால் முடிந்த வரையில் இந்த அசோசியேஷனில் நான் இருக்கிற வரைக்கும் நீ எந்த ப்ராஜெக்ட் வேணால் எடுங்க அலுமினி அசோசியேஷனுக்கு. ஐ வில் டேக் கேர் ஆஃப் த ஃபைனான்ஸ். ஐ வில் சீ தட் த ப்ராஜெக்ட் கோஸ் த்ரூ. இட் இஸ் அன் அஷூரன்ஸ். ஐ ஹாவ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் பிகாஸ் ஆஃப் மை கான்டாக்ட்ஸ் இன் பப்ளிக் ரிலேஷன்ஸ். இன்று இந்த நிகழ்ச்சிக்கு ரமணன் வந்திருந்தார், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னுடைய காலேஜ் நாட்களில் தான் அவரை தெரியும். சில பேர் நிறைய பேர் சொல்லுவாங்க, ரொம்ப இங்கிலீஷ் தெரிஞ்ச மாதிரி போகல, சௌக்கியமானு கேட்கறது போல, ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு. ஐ ஆம் ஃபைன், ஐ டிட் சீ யூ ஃபார் லாங் டைம். வை யூ ஹவ் பீன், ஐ வில் லாங்கிங் டு சீ யூ பட் யூ அப்படின்னு அரைப்பான். இவன் ஏன்டா இங்கிலீஷில் பேசுகிறோன்னு இவன் கஷ்டப்படுவான். எங்கள் ரமேஷ் கூட அப்படி தான், ஒரு வார்த்தை இங்கிலீஷில் சொன்னால் 100 வார்த்தைக்கு ஒரு 4 பேராகிராஃப் எழுதுவார். அது மாதிரி தெரியாதனமா ரமணன் வர்றாருன்னு ரொம்ப ஆசைப்பட்டு நான் ஒரு சின்ன எனக்கு தோணு ஒரு முட்டை மண்டையில் தோணு ஒரு 2 லைன் கவிதை இல்லை, ஏதோ ஒரு கவிதை மாதிரி வந்து நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கவிதை நடையில் வந்து அவருக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சு நான் வந்து அதை நாட்களை என்னை காத்திருக்கிறேன்னு. பதிலுக்கு உடனே வந்து இப்படின்றதுக்குள்ள ஒரு பதில் இமெயிலில் ஒரு பேராகிராஃப் 8 வரி கடகட கடகடன்னு ஒரு கவிதை எழுதி பால நாட்களில் அது இதுன்னு என்னெல்லாமோ போடும். எனக்கும் ஞாபகம் இல்லை என்ன எழுதினாரு. ஏன்னா அப்புறம் தான் ஏன்டா நம்ம கவிதைனார் சார், நான் வேண்டாம் நீ நல்லா யார்கர் போட்டு என்னை போல் பண்ணிட்டீங்க, நான் வரல இந்த ஆட்டத்துக்கு, என்னை விட்டுருங்க, நான் விளைவிக்கிற ஆட்டத்துக்கு நீங்கள் பேசுங்க நான் ரசிக்கிறேன் அப்படின்னு. அவரும் இங்கே வந்திருந்து அருமையான பல கருத்துக்களை மிகவும் அழகாக எடுத்து சொன்னார். அவளை நாம் ஃபாலோ பண்ணி அதை பின்பற்றி மீண்டும் மீண்டும் இந்த பள்ளியை நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும். கல்யாணவர்களுக்கு என் காலை பிடிச்சி அடிச்சிருக்காரு அவர், ஞாபகம் இல்லை. சர்மா இருக்கும்போது என் காதை இப்படி திரிகி, அது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. என்ன இதில் சில பேர் கன்னத்தை தொட்டு முத்தம் கொடுப்போம், அது மாதிரி ஒரு காதக்காக திருவார். அது மாதிரி மிகவும் அருமையான கவிதை நானும் ரசித்தேன். கவிதையில் எனக்கு நாட்டம் உண்டு, பற்று உண்டு. ஆற்றல் என்று சொல்ல மாட்டேன், அறிவு என்று சொல்ல மாட்டேன்,
அவர் ரமணன் சார் சொன்ன மாதிரி ரொம்ப அருமையாக இருந்த ஒரு கவிதை, நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். அவருக்குள்ளும் இப்படி குடத்திலிட்டு விளக்கு போல் ஒரு திறமை நிறைந்திருக்கிறது என்பதை காணும்போது மிகவும் பெருமையாக இருந்தது. மீண்டும் நன்றி கூறி உங்கள் அனைவருக்கும் விடைபெறுகிறேன். வணக்கம். இந்த முக்கியமான காரணம், இங்கே வந்து இளைஞர்கள் நிறைய பேர் 87 பேட்செலாம் வந்துடுறாங்க. இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்காதது. 87 பேட்ச்னு 90 பேட்ச் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வர வேண்டும். 57 நீங்கள் வயசை சொல்கிறீங்க சார். பேசுகிறேன், நான் சொல்லுவது மிகவும் இளைஞர்கள் வர வேண்டும்ன்றேன். எத்தனை நாள் கிருஷ்ணசாமி இருப்பார் கிருஷ்ணசாமி என்பது, அது வந்து வைத்தீஸ்வரன் இந்த அருணாச்சலம் அம்பையர், அதான் ரிவ்யூ சிஸ்டமே வராத போது எல்லாத்துக்கும் எல்பிடபிள்யூ எல்லாத்துக்கும் கை தூக்கின அம்பையரை உட்காந்துருக்காரு. மோஜி காம்சதானே தெரியும். அதனால் அந்த மாதிரி காலகட்டங்களை கடந்து வந்திருக்கிறோம். இளைஞர்கள் வர வேண்டும். பவித்ர கிருஷ்ணன் வந்திருக்க அந்த நிறைய பேர் வந்து இளைஞர்கள் அவர்கள் டேக் ஓவர் பண்ண வேண்டும். கவலைப்படாதீங்க இளைஞர்கள், நீங்கள் எங்கே வந்தாலும் நான் இருக்கும் வரை நீங்கள் எல்லோரும் வந்து எங்கள்கிட்ட டேக் ஓவர் பண்ணிக்கோங்க. இளைஞர்களாக இருந்து நீங்கள் ஆட்சி செய்யுங்கள். திரைக்கு பின்னால் இருந்து அப்பொழுதும் நிதி உதவிக்கு ஃபைனான்சியலுக்கு நான் என்றுமே உங்களுக்கு துணை இருப்பேன் என்பதை உறுதியாக கூறுகிறேன். நன்றி, வணக்கம். நேஷனல் ஆந்தம். ஜனகணமன அதிநாயக யமுனா கங்கா புத்தல ஜலஜித ரங்கா தவ சுபநாமே ஜாகே தவ சுபாசிஷ மாஹே காஹே தவ ஜய காதா ஜனகன மங்களதாயக ஜய ஹே பாரத பாக்ய விதாதா ஜய ஹே ஜய ஹே ஜய ஹே ஜய 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 ஹே. Thank you very much for cooperating to complete the meeting on time. So you all deserve a nice high tea and tiffin. Please have your heavy tiffin and before going and exchange ideas. Thank you.